கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல தருணங்களுக்காக கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரிக்கணும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த எல்லா அவகாசங்களுக்காக நாம் தேவருக்கு ஸ்தோத்திர எழுப்பணும் கடைசி காலத்துல தேவனிடத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபம் பண்ணணும் நாம் கடை காலத்தில் தேவர சமூகத்தில் அதிகவாகி காதித்து நான் பிரார்த்திசபேக்கு நிறைய சபைகள்ல இந்த ஜெபம் என்பது குறைந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம் அநேக சபைகளில் பிரார்த்தனை என்பது பகல கடுமையாகிருவதன்னு நாம் கவனிஸ்தேவே ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் விடாம 21 நாட்கள் தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க நீ பிரதி வருஷ விடதந்த 21 திவசங்கள கால நீ பிரார்த்திஸ்தாயிதீரே அந்த தானியல் காலத்துல 21 நாள் ஜெபம் பண்ணாங்க தானியல்ன காலத்துல 21 திவச பிரார்த்திசிதரு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு மகத்தான ஜெப திட்டத்தை இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார் தேவர் மகத்தாதம்த அந்த பிரார்த்தனை உத்தேசவன இ சபைக்கு தேவர் கொட்டிதானே ஒரு ஜெபத்தை நம்புகிற மனுஷனிடத்துல குறைகள் குறைவாக இருக்கும் இது இருக்காது பிரார்த்தனை என்ன நம்பிடுவந்த மனுஷன ஜீவனத்தில் குறத்தை என்னவது இருவதில்ல அதே மாதிரி ஜெபத்தின் மேல் நம்பிக்கையுள்ள சபையிடத்திலும் குறைகள் இருக்காது ஆகாகிறது அதிலே பிரார்த்தனை என்ன அவலம்பிச்சுக்கொண்டு பிரார்த்தனையில் நம்புவந்த சபையும் சக யாவ குறத்தை இந்த இருவதில்லை ஒரு சபை நடத்தி செல்கிற மெய்ப்பன் எப்படி இருக்கிறாரோ மந்தை அப்படித்தான் இருக்கும் அந்த சபையின் நடுசுவந்த போதுக்கிற யாவரை திருத்தாரோ அவர் நடுசுவந்த குறிகளும் மந்தையோ அதே ரீதி இருத்ததை நம்முடைய பாஸ்டர் ரவி மணி அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம ஹிரிய போதகர் குறித்தாகி நம்ம எல்லாரும் சென்னாகி அர்த்தவராகிதேவே அவர்கள் இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு வருஷத்திலும் ஜெபித்து ஜெபித்து தான் பல காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க அவர் பிரதி வருஷ சேவைகளை பிரார்த்திசி பிரார்த்திசினே அநேக காரியங்களை மாடுத்தாரே இல்லாவிட்டால் வெறும் 20 பேரை கொண்டு துவங்கின சபை இன்னைக்கு 70 கிளைகளோட இது இவ்வளவு வியாபித்திருக்காது இல்லதிதரே 20 ஜனரொட்டிகே ஆரம்பிசல்பட்டந்த சபை 70 சாக்கைகளாகி இது அபிவிருத்தி ஆகலிக்கே ஆக்தார்கள் இல்ல அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவர்கள் அதனாலதான் ஜெபத்தை சபைக்கு சொல்லி கொடுக்கிறாங்க ஆகாகிறதாதிரி இவர் அதிகமாக பிரார்த்திசுபவராகிதாரே அதர் இந்த சபை நான் பிரார்த்தனை மாடுபவர் ஆகிதேவே நீங்க நம்முடைய சபை போதகருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா நீ நம்ம சபைய போதகர ஜீவித்தவன கவனிச்சு நோடுதரே பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கும் தொட்ட தொந்தரைகளை பருவ ஹாகே காணுத்ததே கடைசி நேரத்துல அது காணாம போயிரு ஆதரே கொனே க்ஷணதலி அது காணதந்தாகுத்ததே அவ்வளவுதான் இனிமேல் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்பது மாதிரி வரும் இன்னும் முந்தைய யாவ நம்பிக்கை இல்லா என்ன ரீதியில் காணல் படுத்ததே வருந்த வழியிலே திரும்பி போய்விடும் ஆதரே அது யாவ மார்க்கத்தில் வந்தோ அதே மார்க்கத்தில் இன்றுகி ஓகி விடுத்ததே சிங்கம் கர்ஜிக்கிறதுக்கு மாத்திரம்தான் வாயை திறக்கும் சிம்ம கர்ஜிசுவதுக்கே மாத்திரவே பாய் என்ன தெரியுத்ததே அந்த திறந்த வாய் உங்களை விழுங்கவே விழுங்காது ஆதரே அத்திறந்த பாய் நிம்மன்னு நுங்குவதே இல்லை தானிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் காரணவேனந்திர தானியல்ன தேவரு நம்ம சங்கடவாகிதானே இந்த வருஷத்துல 7 நாட்களாக பிரித்து 3 தவணைகளில் இந்த ஜெபத்தை நடத்துறாங்க இந்த வருஷத்திலே 7 திவசங்களாகி 3 விபாகங்களை மாடி இந்த பிரார்த்தனையை நடத்துதாயிதாரே நல்ல தேவ மனிதர்கள் உங்கள் நடுவில் வந்து பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க அநேக தேவ தாசர்கள் நம்ம மத்தியதிலே வந்து அநேக காரியவன்ன கலசி கொடுத்தாயிதாரே நீ ஒரு கூட்டத்தை கூட மிஸ் பண்ண கூடாது நீ ஒரு கூட்டவன்னு சக நீ தப்பிச்சுக்கொள்ளபாரது கடைசி நாட்களில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்ளணும் கடை காலத்தில் நமக்கு சிக்குவந்த எல்லா சந்தர்ப்பங்களும் அவகாசங்களும் உபயோகிச்சு கொள்ளபேக்கு நாம் இப்பொழுது தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்து அப்புறம் உட்கார போகிறோம் நாம் இந்த நிமிஷத்தில் தேவர முகவன நோடுத்த ஒரு சிக்க பிரார்த்தனையை மாடிக்கொண்டு அனந்தர குளித்துக் கொள்ளோனே எழுந்து நிக்க முடிஞ்சவங்க எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம் எது நின்று கொள்வதற்கு சாத்தியவாக எல்லாரும் எது நின்று கொள்ளோனே தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள் நாம் தேவரனை மாத்திரம் திருஷ்டிச்சு நோடோனே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோனை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோனை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தே
தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனம் மாறமாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாறமாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தோம் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தோ தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தோ தேவ சமூகத்திலே தேவனுடைய திருப்பாதத்தில் நாங்கள் வந்து காத்திருப்பது தேவர திருப்பாதத்தில் நான் வந்து காத்திருவந்தது உலகத்தின் எவ்வளவு பெரிய ஸ்தானங்களில் அமர்வதை விட பாக்கியமானது லோகத்தில் எந்த தொட்ட ஸ்தானங்களில் ஆசீன ரூடர் ஆகுவதற்கிந்த இச்சாத பாக்கியவந்தது உலகத்தின் உயர்ந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருப்பதை காட்டிலும் லோகத உன்னத ஸ்தானங்களில் ஆசீன உருடர் ஆகுவதற்கிந்த தேவனே உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதையே நாங்கள் தெரிந்து கொள்ளுவோம் கர்த்தனே நீ பாதப்பிடத்தில் காத்திருவதனே நான் வாரிசு கொள்ள தேவை இந்த உபவாச நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் உபவாச பிரார்த்தனையென நீ நமக்கு ஆசீர்வாதம் மாடிக்கொடு இந்த நேரத்திலும் நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை எங்கள் நடுவிலே பேசு கர்த்தனே இந்த சமயத்தில் நீ ஏன் மாத்தநாடலிக்க பயசுத்தீரோ அதன மாத்தநாடு கர்த்தருடைய கரத்தில் இந்த நேரத்தை நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தன கரங்களில் இந்த சமயவன நாம் சம்பூர்ணமாக ஒப்பிசி கொடுத்தேவே நீரே எங்களை பலப்படுத்தி வழி நடத்து நீனே நம்மனை பலப்படுத்தி தாரி நடசு இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நம்ம பிரார்த்தனையை அங்கீகரிசு தந்தையே ஆமென் அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம் நான் குளித்து கொள்ளோனே இந்த நாள் காலையிலே கர்த்தர் மூடி இடைப்பட்டு பேசினார் இவ்வெளிகின சாவதலி கர்த்தர் நம்மனை சந்தர்சிசி நம்ம பலியில் மாத்தனாடிதனே நாம் வாழ்கிற காலத்தை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார் நாம் வாசமாடுத்திருவந்த காலகட்டத குறித்தாகி தேவர் நமக்கு தெளியப்படுத்தினார் நாம் கடைசி காலத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் நாம் கருடைய காலத குறித்தாகி நாம் நுசுளித்தேவே இது துவக்கம்தான் இது ஆரம்பவே இனி வர வரத்தான் இந்த காலத்தினுடைய கோர முகத்தை நம்ம பார்ப்போம் இன்ன பருத்த பருத்த இலோக்கத முந்தின சங்கத்திகளை குறித்தாத குரூரவாத முகவன நான் நோடுத்தேவே உலகத்துக்கு தான் இந்த காலம் பயங்கரமானது லோகக்கே காலவும் பயங்கரவாதது உங்களுக்கும் எனக்கும் இந்த காலம் பயங்கரமானது அல்ல நிமகாகலி நமகாகலி இக்காலவும் பயங்கரவாதது உலக மனிதர்களுக்கு சிங்கம் பயங்கரமானது லோகத மனுஷருக்கு சிம்மவும் பயங்கரவாதது ஆனால் அந்த தானியலுக்கு அது பயங்கரமானது அல்ல ஆதரி தானியலினே அது பயங்கரவாதது அல்ல நமக்கு எதுவும் பயங்கரமானது அல்ல நமக்கு யாவது பயங்கரவாதது அல்ல கர்த்தர் ஒருவர் தான் பயங்கரமானவர் கர்த்தன் ஒப்பனே நமக்கு பயங்கர உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர் லோகத்தில் இருபவனுக்கிந்த நம்ம உலகடை இருபவன் அவன் தொட்டவன் ஆகிதானே நம்ம கர்த்தருக்குள்ள மாத்திர சரியா இருந்து விட்டால் நாம் கர்த்தன உலகடே நாம் சரியாக இருப்பதாதரு எந்த கால சூழ்நிலை நம்மை பாதிக்கவே பாதிக்காது யாவ காலத பரிஸ்தித்திகளும் நம்மன பாதிசுவதே இல்ல கர்த்தர் சொன்னது மாதிரி மாத்திர நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் கர்த்தனை எழுத ரீதியிலே நம்ம ஜீவித்து உள்ளதாகிதரு நாம் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் யாவது குறித்தா
ಹೆಚ್ಚಾಗಿ ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆನೆ ಇಲ್ಲ ಏರ್ಕೇಲೆ ಉണ്ടാಗರ ಭಯಂಕರಗಳಾಗಿ ಇರಂದಾಲೂ ಪ್ರಕೃತಿಗೆ ಪ್ರಕೃತಿಯಿಂದ ಸಂಭವಿಸುವಂತ ವಿಕೋಪಗಳಾಗಲೇ ಮನುಷ್ಯರಿಗೆ ಉണ്ടാಗುವ ಭಯಂಕರಗಳಾಗಿ ಇರಂದಾಲೂ ಮನುಷ್ಯರಿಂದ ತೋರಿ ಬರುವಂತ ವಿಪತ್ತುಗಳಾಗಲೇ ಏದು ಒಂದ್ರು ನಮ್ಮೈ ಭಯಪಡತ ಹೋಗರ್ದಿ ಯಾವುದು ನಮ್ಮನ್ನ ಭಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಕರ್ತನ ನಮ್ಮ ಕೂಡ ಇರುಕರ ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡವಾಗಿದ್ದಾನೆ ಆನ ನಾಮ ಕರ್ತರೋಡ ಇರಕಣ ಆದರೆ ನಾವು ಸಹ ಕರ್ತನಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅದಕ್ಕೆ ತಾನ ನಮಗೆ ಪಲ ಆಲೋಚನೆಗಳೇ ದೇವ ಮನುಷ್ಯರಿಗೆ ಹೇಳ್ರಾಂಗ ಅದದರಿಂದಲೇ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವ ಮನುಷ್ಯರು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ ಸಿಲರ್ ತಾಂಗಳ ಕರ್ತರೋಡ ಇರಪದಾಗ ನೆನೆಯಿತುಕೊಂಡಿರುತ್ತಾರ ಕೆಲವರು ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂದು ಕೆಲವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಸಿಲರ್ ಜಪಂ ಪಣ್ಣುವುದಾಗ ನೆನೆಯಿತುಕೊಂಡಿರುತ್ತಾರ ಕೆಲವರು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎನ್ನುವುದನ್ನು ಭಾವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಸಿಲರ್ ಊಳಿಯಂ ಸೇವದಾಗ ನೆನೆಯಿತುಕೊಂಡಿರುತ್ತಾರ ಕೆಲವರು ನಾವು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎಂದು ಭಾವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಆನಾಲ್ ನೀವು ಎದೆಯೂ ಉಣ್ಮೆಯಿಲೇ ಸೇಯುವುದುದಾನ್ ಅದರ ಬಲನೆ ಪಾರ್ಕ ಮುಡಿ ಆದರೆ ನೀವು ಯಾವುದನ್ನು ನಿಜವಾಗಲೂ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರನೇ ಅದರ ಸತ್ಯತೆಯನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ ಯಾಗವೇ ಕರ್ತರ ನಮ್ಮೋಡಿರಂದಾಲ್ ನಮಗೆ ಎದುರಾಗ ನಿರ್ಪವನ್ ಯಾರೆಂದು ವೇದಂ ಕೇಳ್ಕರ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾದರೆ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕಡೆಸಿ ಕಾಲಂ ಭಯಂಕರಮಾನದುದಾನ್ ಕಡೆಯ ಕಾಲವು ಭಯಂಕರವಾದದ್ದು ಯೇಸು ಅದೇ ಪಟ್ಟಿ ಪೇಸಿ ಇರುಕರ ಯೇಸು ಅದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರು ಒಂದು ಮೊರೆ ಅವರ ಅಡತಲ್ ವಂದಾಂಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಬಂದರು ಅವರಿಡತಿಲ್ ಒಂದು ಕೇಳ್ವಿ ಕೇಟಾಂಗ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿದರು ಉಲಗತಿನ್ ಉಲಗತ್ತಿನுடைய ಮುಡಿವುಕಂ ಉಮ್ಮடைய ವರ್ಗೈಕಂ ಅಡಯಾಳಂ என்ன ಲೋಕದ ಕೊನೆಗು ನಿನ್ನ ಬರವಣಕ್ಕೆ ಸೂಚನೆಗಳು ಏನು ಒರೇ ಕೇಳ್ವಿಲೇ ரெண்டு ಕೇಳ್ವಿ இருக்கு ಒಂದೇ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಎರಡು ಪ್ರಶ್ನೆಗಳು ಅಡಕವಾಗಿದೆ ಉಲಗತ್ತಿನுடைய ಮುಡಿವುಕ ಅಡಯಾಳಂ என்ன ಲೋಕದ ಅಂತ್ಯದ ಸೂಚನೆಗಳು ಏನು ಉಮ್ಮடைய ವರ್ಗೈಕ ಅಡಯಾಳಂ என்ன ನಿನ್ನ ಬರವಣಕ್ಕೆಳ್ಳಂತ ಸೂಚನೆಗಳು ಏನು ಏನ ಉಲಗತ್ತಿನுடைய ಮುಡಿವಿಲೇ ಯೇಸು ಬಂದು ಬಿಡುವಾ ಕಾರಣವೇನೆಂದರೆ ಲೋಕದ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಬಂದು ಬಿಡುತ್ತಾನೆ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಬರುವುದುದಾನ್ ಇಂದ ಉಲಗ ರಾಜ್ಯಗಳுடைய ಮುಡಿವು ಈ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಂತದೇ ಈ ಲೋಕದ ಆಳ್ವಿಕೆಯ ಕೊನೆ ಅದಕ್ಕೆ ಪಿರಕ ಯೇಸುವಿನ ಆಳ್ಮೈ 1000 ವರ್ಷಂ ನಿಡಿ ಅದರ ನಂತರವಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಳ್ವಿಕೆ 1000 ಸಂವತ್ಸರವರೆಗೂ ಇರುತ್ತದೆ ಅದರಲ್ಲದೆ ಅಂದ ಕೇಳ್ವಿ ಎರಡು ಕೇಳ್ವಿಯ ಒರೇ ಕೇಳ್ವಿಯಾಗಿ ಕೇಟಾಂಗ ಆದುದರಿಂದ ಎರಡು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಒಂದೇ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ಕೇಳಿದರು ಉಲಗತ್ತಿನுடைய ಮುಡಿವು ಕಾಲಂ ಎಪಡಿ ಇರುಕಂ ಲೋಕದ ಅಂತ್ಯ ಕಾಲ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ ನೀವು ವಿಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಕೇಟಾ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳುವಾಂಗ ನೀವು ವಿಜ್ಞಾನಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರೆ ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ ಈ ಭೂಮಿಗೆ ಅಳಿವು ಎಂಬುದಲ್ಲಂ ಇಪ್ಪ ಕಡೆಯಾದ ಈ ಭೂಮಿಗೆ ನಾಶನ ಎನ್ನುವುದಲ್ಲ ಈಗಿಲ್ಲ 25 ಮಿಲಿಯನ್ ವರ್ಷಗಳಾಗும್ 25 ಮಿಲಿಯನ್ ವರ್ಷಗಳು ಆಗುತ್ತವೆ ಅವ್ಳೋ ವಸತಿಗಳು ಇರುಕಿರದು ಇಂದ ಉಲಗತಲ ಅಷ್ಟು ಅನುಕೂಲತೆಗಳು ಇದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅದು ವಿಜ್ಞಾನಿಗಳுடைய ಕರುತ್ತು ಅದು ವಿಜ್ಞಾನಿಗಳ ಒಂದು ಭಾವನೆಗಳು ಅನಲ್ ನಾನು சொல்வது ಇಂದ ಉಲಗತೆ ಉണ്ടാಕಿನವರுடைய ಕರುತ್ತು ಆದರೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರ ಕುರಿತಾದಂತ ಸತ್ಯ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಇಂದ ಉಲಗತೆ ಆರಾಯ್ದು ಪಾರ್ಕರವರುಗಳು ಲೋಕದ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಈ ಲೋಕವನ್ನು ಸಂಶೋಧನೆ ಮಾಡುವವರು ಯೇಸುವೋ ಇಂದ ಉಲಗತೆ ಉണ്ടാಕಿನವರು ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೋ ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾತನು ಅಪ್ಪ ಯಾರು சொல்றது ಸರಿಯಾ ಇರಕೋ ಹಾಗಾದ್ರೆ ಯಾರು ಹೇಳೋದು ಅದು ಸತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ಯೇಸುದಾನ್ ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರರ್ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ಅವರು சொல்வதுதான் ಸರಿಯಾ ಇರಕೋ ಅವರು ಹೇಳುವುದೇ ಸತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ಅವರ ಉಲಗತ್ತಿನுடைய ಮುಡಿವು ನಾಳ್ ಎಪಡಿ ಇರಕಂ ಎಂಬುದೇ ಅಡಯಾಳಂಗಳೆ ಚೊಲ್ಲಿ ಇರಕರ ಹಾಗಾಗಿರುವುದಾದ್ರೆ ಈ ಲೋಕದ ಅಂತ್ಯ ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ ಎನ್ನುವಂತ ಸೂಚನೆಗಳನ್ನು ಆತನೇ ಹೇಳಿದನು ಅದೇ ಮತ್ತೆ 24 ಲ பெரிய ஒரு ಪಟ್ಟಿಯಲ್ ಪೋಟಿ ಚೊಲ್ಲಿ ಇರಕರ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತರಣೆ ಪಟ್ಟಿಯನ್ನು ಆತನು ಹಾಕಿ ಹೇಳಿದನು ಲೂಕಾಸ್ ಸುವಿಶೇಷಂ 21 ಲ ஒரு பெரிய ಪಟ್ಟಿಯಲ್ ಪೋಟಿ ಚೊಲ್ಲಿ ಇರಕರ ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿಯನ್ನು ಹಾಕಿ ಹೇಳಿದನು ಎಲ್ಲಾ ಪೋದಾದ ಎಂದು ವೆಳಿಪಡುತ್ತನ ವಿಶೇಷಂ ಎಂದು ಒಂದು ಪುಸ್ತಕ ಮುಳುವದಿಲಂ ಅಂತ ನಿಗಳುಗಳೆ ಚೊಲ್ಲಿ ಇರಕರ ಇದು ಸಾಲದು ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ ಎನ್ನುವಂತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಗುರುತುಗಳನ್ನು ದೇವರು ಹಾಕಿ ತಾನು ಬರೆದಿದ್ದಾನೆ ನಮ್ಮ ಅದಲ್ಲ ಪಡಿಚು ಪಾಕಣ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಓದಿ ನೋಡಬೇಕು ಎಪ್ಪೋ ಪಾರ್ತಾಲಂ ದಾವೀದ್ ಗೋಲಿಯಾತ್ ಕಥೆಯೋಡು ನಿರ್ತಿ ಬಿಡಕೂಡದು ಯಾವಾಗಲೂ ದಾವೀದನ ಮತ್ತು ಗೋಲಿಯಾತನ ಕಥೆಯಲ್ಲೇ ನಾವು ನಿಲ್ಲಿಸಬಾರದು ಎಪ್ಪೋ ಪಾರ್ತಾಲಂ ವೆರು ವಾಕ್ಯತತ್ವ ವಚನಗಳೇ ಪಡಿತುಕೊಂಡಿರಕ ಕೂಡ ಯಾವಾಗಲೂ ವಾಗ್ದಾನದ ವಚನಗಳನ್ನೇ ನಾವು ಓದಿ ನಿಲ್ಲಿಸಬಾರದು ನಡಕರ ಸಂಭವಗಳ ಪಾಕಣ ನಾವು ನಡೆಯುತ್ತಿರುವ ಘಟನೆಗಳನ್ನು ನೋಡಬೇಕು ಅದರಲ್ಲಿ ನಾವು ಏನು ಸೇಯಬೇಕು ಎಂದು ಗಮನಿಕಣ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಗಮನಿಸಬೇಕು ಯೇಸು ತನ್ನ ಇತ್ತನೆ ಭಯಂಕರಗಳೆ ಪಟ್ಟಿ சொன்னார் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಷ್ಟು ವಿಪತ್ತುಗಳ ಕುರಿತಾಗಿ ಆತನೇ ಹೇಳಿದನು ಭಯಂಕರಗಳೆ சொன்னವರ್ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪರಿಹಾರತೆಯನ್ನು சொல்லி ಇರಕರ ಈ ವಿಪತ್ತುಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿದ ಆತನು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಪರಿಹಾರವನ್ನು ಸಹ ಆತನೇ ಹೇಳಿದನು ಲೂಕಾ 21 ಲ
मनि समुदाय भयंकर मनुष्य समुदाय मध्य विपत् राजकीय मंडल व्यत मुझे संभव तपि मनुष्य कुमार मुंदे पूर्ण शक्तर जपम पड़ी देवर के विज्ञापन एचर उपयोगे அலைகள் முளக்கமாக எழும்புகிறதே ஜெபம் போதுமா சமுத்திரத்தில் அலைகள் ரபசவாக எழுதா இதெல்லாம் அதுக்கு பிரார்த்தனை மாதிரி சாக்க பெரிய ஒரு சுனாமி அலை எழும்பி வருகிறது தொட்ட வந்து சுனாமி அலைகள் எது வருதா இது அந்த நேரத்துல ஜெபம்னா போதுமா ஆ சமயத்தில் பிரார்த்தனை மாதிரி சாக்க தேசமெல்லாம் பஞ்சம் வருது தேசமெல்லாம் பரபரதா இது ஜெபம்னா போதுமா பிரார்த்தனை மாதிரி சாக்க ஒரு சபை போதகர் சொன்னா நம்மதை குறித்து மறுபரிசீலனை செய்யலாம் நான் வந்து சபைய போதகரி பதவன் எழுதுறே அதன மறுபரிசீலனை மாடபோது ஒரு தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்லினா கூட கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அந்த பிரவாதி மாத்தனை எழுதுறே வந்து பட்ச நம்ம யோசனை மாடி நோடபோது இந்த ಪರಿಹಾರ ஆலோசனை கொடுத்தவர் கர்த்தர் ಈ ಪರಿಹಾರದ ஆலோசனையನ கொட்டவனு கர்த்தனாகிதானே அவர் சொன்னா சொன்னதுதான் ஆத்தன் எழுதுறே எழுதே அவர் சொல்ல ஆகும் ஆத்தன் எழுதுறே ஆகுதே அவர் கட்டளட நிற்கும் ஆத்தன் ஆ सांक्रामिक रोग जप உங்க
நம்பிக்கை போகணும் பிரார்த்தனை மேல் இந்த நம்பிக்கையை இடவேக்கு ஒருவேளை உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரலாம் ஒரு பட்ச நிம மனசலி ஒரு பிரச்சனை உத்பவிசபோது நாம் எத்தனையோ முறை ஜெபிக்கத்தானே செய்கிறோம் நாம் எஷ்டோ ஹொத்து நான் பிரார்த்தனை தானே மாடுதா இதே ஜெபித்தவர்கள் கூட இந்த ஆபத்திலே மாட்டிக் கொண்டிருக்காங்க பிரார்த்தனை மாடுபவர் சகை விபத்துகளிலே சிக்காக்கி கொண்டிருக்கார்ல ஜெபித்தும் இந்த பிரச்சனைகள் மறுபடி மறுபடி வந்து கொண்டுதானே இருக்கிறது பிரார்த்தனை மாடுதா மாடுதா விபத்துகள் மந்திர மேலே வந்து பருத்தனே இதே தானே ஆனா இயேசு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு ஜெபம் என்று தானே சொல்லுகிறார் இயேசு சுவாமி எல்லா தொந்தரவுகளுக்கும் ஒண்டே வந்து பரிகார பிரார்த்தனை என்பதாகி தானே எழுதாய் இவைகளை தப்புவதற்கு கர்த்தர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார் இதின் இந்த தப்பிசிக்கொள்வதற்கே தேவர் நமக்கு பிரார்த்திசலிக்க எழுதாய் தானே சில சமயங்களிலே நாம் ஜெபித்தாலும் தப்ப முடியாமல் போய் விடுகிறது என்ன வந்து சாரி நான் பிரார்த்தனை மாடுதுரு இவங்களை இந்த தப்பிசிக்கொள்ளலிக்க ஆக்தா இல்லவல்ல அப்படி வந்தால் நீங்கள் செய்கிற ஜெபத்திலே ஏதோ தப்பு இருக்கிறது என்பது பொருள் ஆகாகிரவதாதரே நீ மாடுதிருவந்த பிரார்த்தனையில ஏனோ வந்து தப்பிதே என்பது சத்தியவாகிதே நீங்கள் ஜெபம் என்று நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீ பிரார்த்தனை என்று ஏழு கொண்டு பேரேனோ மாடுதாயிதீரே உபவாசம் என்று நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உபவாசம் என்று நீ ஆலோசித்தா பேரேனோ மாடுதாயிதீரே ஊழியம் என்று நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீ சேவை என்று ஏழு கொண்டு பேரேனோ மாடுதாயிதீரே அதை செய்து விட்டு ஏன் இது நடக்கவில்லை என்று கேள்வி கேட்கிறீர்கள் நீ ஆரீதி சங்கத்திகளை மாடி ஏனுக்கு இது நடித்தா இல்ல என்று பிரச்சனை மாடுதாயிதீரே நாம் ஜெபம் செய்தால் வேதம் சொல்ல மாதிரி சரியான ஜெபம் செய்யணும் நான் பிரார்த்தனை மாடுவதாதரே தேவர வாக்கியல பிரகார சரியாத பிரார்த்தனை மாடவே நாம் ஊழியம் செய்தால் வேதம் சொன்ன மாதிரி சரியான ஊழியம் செய்ய வேண்டும் நாம் சேவை மாடுவதாதரே தேவர வாக்கியல பிரகாரமாகி சரியாக சேவை மாடவே அதற்கு தான் கர்த்தர் தம்முடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காகியே தேவர் தன சத்திய வேத கிரந்தவன நமக்கு கொட்டிதானே நீங்க சரியாய் செய்தால் வேத வசனம் ஒன்றும் தப்பி போகிறது இல்லை நீ தேவர வாக்கியத பிரகாரமாகி சரியாக மாடுதரே தேவர வாக்கியதல் ஏழிருவந்த ஒன்று தப்பி ஓகோதில்லை வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம் ஆகாச பூமியும் அழுது போகபவுது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது ஆதரே தேவர பாய் இந்த ஹொருட்டு பந்தத்தை ஒந்து மாத்தாதரோ அது அழுது ஓகுவதில்லை இயேசு ஜெபத்தை குறித்து நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் இயேசு சுவாமி யாவரீதி நான் பிரார்த்தனை மாடபேக்கு என்பதாகி கலசி கொட்டிதானே நம்ம பண்ற ஜெபம் இயேசு எதிர்பார்க்கிற மாதிரியே ஆன ஜெபத்தை செய்கிறோமா நான் பாடுவந்த பிரார்த்தனை இயேசு சுவாமி நிரீட்சிசு திரும்ப பிரார்த்தனையே ஆகிதிய நாமா ஏதோ ஒன்றை ஜெபம் என்று நினைத்து கொண்டு வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம் நாவு பிரார்த்தனை என்று நினைச்சு கொண்டு வேறேனோ மாடுதாய் தேவே இன்று பல இடங்களில் வேறதான் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் இவத்து அநேக கடைகளில் வேறேனோ மாடுதாய் தாரே ஊழியம் என்று நினைத்து கொண்டு வேற என்னமோ செய்து கொண்டிருக்கிறோம் சேவை என்று நினைச்சு கொண்டு வேறேனோ மாடுதாய் தாரே ஜெபம் என்று நினைத்து கொண்டு வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம் பிரார்த்தனை என்று நினைச்சு கொண்டு வேறேனோ மாடுதாய் தாரே அதை கேட்டால் அது ஜெபம் தான் என்று நாம் சொல்லுகிறோம் நாம் இந்த காலங்களில் அதன பிரார்த்தனை என்றே நாம் கரீதாய் தேவே நாமாய் மனதில் ஒன்றை ஜெபம் என்று நினைத்து கொண்டு செய்து விட்டு நாவு மனசில் ஏனோ சிந்தை மாடிக்கொண்டு பிரார்த்தனை என்னோட மாடிவிட்டு ஏன் ஜெபித்தும் எனக்கு ஒண்ணு நடக்கலன்னு கேள்வி கேட்கிறோம் ஏன் நான் பிரார்த்தனை மாடுறது எனக்கு ஏன் நடித்தா இல்லவல்லா என்னவந்த பிரச்சனையன கேளுதாய் நீங்கள் சரியான ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும் நீ சரியாத பிரார்த்தனை என கலந்து கொள்ளவேக்கு நீங்கள் சரியான ஊழியத்தை நம்ம செய்யணும் நீ சரியாத சேவை என்ன மாடவேக்கு வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தேவர வாக்கியவனை நீ ஓதி நோடிதரே அப்போஸ்தலர்கள் காலத்திலே செஞ்ச ஊழியத்துக்கும் இப்போ நம்ம செய்ற ஊழியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்போஸ்தலர் மாடிதந்த சேவைகளுக்கு நாவு மாடுத்திருவந்த சேவைகளுக்கு அநேக விதவாதந்த வித்தியாசம் உண்டு வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா நீ சத்தியவேத கிரந்தவன ஓதி நோடிதரே நம்முடைய முற்பிதாக்கள் செய்த ஜெபத்துக்கும் நம்ம செய்ற ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம பூர்வீகர் மாடிதந்த பிரார்த்தனைக்கு நம்ம பிரார்த்தனைக்கு பல வித்தியாசம் இது வேதத்தை நீங்கள் கருத்தாக வாசித்து பார்த்தால் தேவர வாக்கியமன சென்னாகி ஓதி நோடிதரே சுவிசேஷம் அந்த நாட்களில் அறிவித்ததற்கும் இப்ப அறிவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சுவார்த்தையன் ஆ காலத்தில் திழுசிதுக்கும் ஈக நாம் திழுசுதா இருபதுக்கும் வித்தியாசம் இது கர்த்தருடைய காரியத்துல நிறைய ஆல்டரேஷன் பண்ணி விட்டோம் கர்த்தன விஷயத்தில் அநேக விதவாதம் அதுலு பதிலன்னு நாம் ஆடி விட்டோம் நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து விட்டோம் நம்ம அனுகூல கேளுக்கு தக்கந்த அநேக வித வவஸ்தைகளை நாம் தந்து விட்டோம் கேட்டால் இதுதான் ஜெபம் என்று சாதிக்கிறோம் நான் கேளுதற இதே பிரார்த்தனை என்னோதன நான் சாதிஸ்தாய் தேவே நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும் நான் கர்த்தன வாக்கியவன மாத்தாடபேக்கு உங்கள் யாரையும் பிரியப்படுத்துவதற்கு நான் வரல நிமன் யாரன்ன மெச்சுசுவதற்கே நான் வரல இல்ல கர்த்தர் சொல்ல சொன்னதை சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன் கர்த்தன ஏழுவந்த ஏழிதன ஏழுவதற்காகே நான் இல்ல வந்திதேனே கர்த்தர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தன இதன்னே நம்மிந்தாத்தன நிரீட்சிஸ்தாய் தானே வசனத்தின்படி சரியான ஜெபம் வாக்கியக்கே தக்கந்தே சரியாத பிரார்த்தனை வசனத்தின்படி சரியான உபவாசம் வாக்கு
ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಸರಿಯಾದ ಉಪವಾಸ ವಾಸನತಿನಬಡಿ ಸರಿಯಾದ ಊಳಿಯ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಸರಿಯಾದ ಸೇವೆ ನೀಂಗಳಾಗಿ ನಿರ್ಣಯಿತುಕೊಂಡ ಊಳಿಯಮಲ್ಲ ನೀವಾಗೆ ಚಿಂತೆ ಮಾಡುವಂತ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಸೇವೆಗಳನ್ನು ನೀಂಗಳ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿತುಕೊಂಡ ಜಪಮಲ್ಲ ನೀವಾಗೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಊಹಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲ ವೇದಂ ಸೊಲ್ಲುಗರ ಜಪಂ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಕರ್ತರ ಎದುರುಪಾರ್ಕರ ಜಪಂ ಕರ್ತನ ನಿರೀಕ್ಷಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದಿದಾನ ಉಂಗಳೈ ಕಾಪಾತ್ರು ಅದೇ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತದ್ದು ಜಪಮಾದ್ರಿ ವೇರೆ ಎದೆಯೋ ಸೇದಾಲ ಅದು ಉಂಗಳೈ ಕಾಪಾತ್ರಾ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ಬೇರೆ ಏನೋ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡೋದಿಲ್ಲ ಆನಾಲ್ ಕರ್ತರಿಗೆ ಸೊಲ್ಲುಗರಾ ಆದ್ರೆ ಕರ್ತನ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೀಂಗಳ್ ಎಪ್ಪಳುದುಂ ಜಪಮಣಿ ವಿಳಿತಿರು ನೀವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ ನಮ್ಮ ರೆಂಡು ಕಾರ್ಯತ್ರಕಾಗ ಜಪಂ ಬಣ್ಣನು ನಾವು ಎರಡು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಮೊದಲ ನಮ್ಮಡೆ ತನಿಪಟ್ಟ ಪಾದಗಾಪುಕಾಗ ಜಪಂ ಬಣ್ಣನು ಒಂದನೇದಾಗಿ ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗತವಾದಂತ ಸಂರಕ್ಷಣೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಕಡೆಯಿ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಪಣ್ಣುಗರ ಜಪಂ ಎಂಬುದು ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದು ನಮಕ್ಕೆ ರೆಂಡು ಕಾರ್ಯತ್ರಕಾಗ ಪರಿಂದುರೆ ಸೈಯಪಟ್ಟಿರುತ್ತದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಯಮಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಒಂದ್ರಿ ಇಂದ ಆಪತ್ತುಗಳಿರಲ್ಲಾಂ ನೀವು ತಪ್ಪಬೇಕು ಒಂದು ಬರಲಿಕ್ಕಿರುವಂತ ಈ ವಿಪತ್ತುಗಳಿಂದ ಎಲ್ಲಾ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎರಡಾವದು ಯೇಸು ವರುಂಬೊಳದ ಅವರ ಎದುರುಗೊಳ್ಳ ನಿರ್ಕತಕ್ಕದಾಗ ಆಯತ್ತಮಡೆಯ ವೇಣ್ಣ ಎರಡನೇದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದಾಗ ಆತನ ಮುಂದೆ ನಾವು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿರಬೇಕು ಜಪಂ ಇಂದ ರೆಂಡು ವಿಷಯಗಳೇ ಉಂಗಳಕ್ಕೆ ಉರುವಾಕುಗಿರದು ಪ್ರಾರ್ಥನೆ ಎನ್ನುವಂತದ್ದು ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ ಯೇಸು ವರುಂಬೊಳದ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಸ್ತವರುಗಳನ್ನು ಅವರ ಎದುರುಗೊಂಡು ಹೋಗಿಬಿಡ ಮುಡಿಯಾದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದಾಗ ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರು ಆತನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ ಕ್ರಿಸ್ತವರಲ್ಲಿ ಪೇರು ವೈತಿರುಗಿರ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿರ ಮುಡಿಯಾದು ಕ್ರಿಸ್ತನ ಕ್ರೈಸ್ತರು ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡಂತ ಎಲ್ಲರೂ ಆತನ ಸಂಗಡ ಒಯ್ಯಲ್ಪಡ ಕ್ರಿಸ್ತವೈ ಪೋಲ ವಾಳ್ದವನ್ ತಾನ್ ಹೋಗ ಮುಡಿಯು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಬದುಕಿದವನ ಮಾತ್ರನೇ ಆತನು ಆತನ ಸಂಗಡ ಒಯ್ಯಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಪಡಿ ವಾಳ್ವದು ಕಠಿಣಂ ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಜೀವಿಸುವುದು ಕಷ್ಟ ಆನಾಲ್ ನೀವು ಸೇಗಿರ ಜಪಂ ಉಂಗಳೈ ಸುಲಭಮಾಕಿ ವಿಡಂ ಆದ್ರೆ ನೀವು ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ ಅದೇ ತಾನ್ ಕರ್ತ ನಮಗೆ ಚೊಲ್ಲುಗರ ಅದನ್ನೇ ಕರ್ತನು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇನ್ನು ಸಂಭವಿಕ್ಕೆ ಹೋಗರ ಇವೆಗಳಿಗೆ ನಿಮಗೆ ತಪ್ಪಣು ಇನ್ನು ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಇವುಗಳಿಂದ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಿಗೆ ಮುಂಭಾಗ ನಿಕ್ಕ ಪಾತ್ರವಾನ್ಗಳಾಗಿರಕಣ ನೀವು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ನೀವು ಶಕ್ತರಾಗಿರಬೇಕು ಎರಡು ಕಾರ್ಯತ್ರಕ್ಕೆ ಒರೇ ಕಾರ್ಯತೆ ತಾನ್ ಕರ್ತ ಶಿಫಾರಸು ಪಣ್ಣುಗರ ಈ ಎರಡು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಒಂದೇ ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರು ಶಿಫಾರಸು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಪ್ಪಳುದುಂ ಜಪಂ ಬಣ್ಣಿ ವಿಳಿತಿರುಂಗ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ ಒವ್ವೊರು ಕರ್ತರುಡೆಯ ಪಿಳ್ಳೆಗಳು ರೆಂಡು ಕಾರ್ಯತೆಗೆ ಜಪಮಣ್ಣನು ಪ್ರತಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಎರಡು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಒಂದು ಉಂಗಳುಡೆಯ ತನಿಪಟ್ಟ ಆಯತ ಒಂದನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗತವಾದ ಸಿದ್ಧತೆ ನಮ್ಮಡೆಯ ತನಿಪಟ್ಟ ಅಂತ ಪಾದುಗಾಪು ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗತವಾದಂತ ಸಂರಕ್ಷಣೆ ಎರಡಾವದು ನಾವು ವಾಳ್ಗಿರ ದೇಶತ್ತಿಗೆ ಜಪಮಣ್ಣನು ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ವಾಸ ಮಾಡುತ್ತಿರುವ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ದೇಶ ನಲ್ಲರ್ನಾ ತಾ ನಮ್ಮ ನಲ್ಲರ್ಕ ಮುಡಿಯು ದೇಶ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಚೆನ್ನಾಗಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ನಮಕ್ಕೂ ಕೂಡ ನಮ್ಮ ಜಪಂ ಬಣ್ಣಿ ಬಿಡುವೋ ನಾವು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ದೇಶಕ್ಕೆ ಜಪಂ ಬಣ್ಣುವೋದು ನಮ್ಮ ಶಬ್ದಂ ಕೊರಂಜಿರು ಆದ್ರೆ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ನಮ್ಮ ಶಬ್ದ ಕಡಿಮೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ ದೇಶತ್ರಕ್ಕೆ ನಾವು ಉತ್ತರವಾದಂ ಸೇದಿ ಜಪಿಕಣ ನಾವು ದೇಶಕ್ಕಾಗಿ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ವಹಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಯೆಶಾಯ 22ನೇ ಅಧಿಕಾರ 30ನೇ ವಚನಂ ಚೊಲ್ಲುಗಿರದು ಯೆಶಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 22ನೇ ಅಧ್ಯಾಯದ 30ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ ಇವೆಗಳಿಗೆಲ್ಲಾ ನಮ್ಮ ತಪ್ಪುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ ಇವುಗಳಿಂದ ನಾವೆಲ್ಲ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ ಇಂದ ಭೂಮಿ ಕಾಕಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಉತ್ತರವಾದಂ ಸೇದು ತಿರಪ್ಪಲೆ ನಿನ್ನ ಜೋಮಣ ಈ ಭೂಮಿ ಕಾಪಾಡಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ವಹಿಸಿ ನಾವು ಒಡಕಿನಲ್ಲಿ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು ತಿರಪ್ಪಲೆ ನಿರ್ಕತಕ್ಕದಾಗ ಒರುವನೇ ನಾನು ತೇಡಿನೆ ದೇವರಾತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಪೌಳಿ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬನನ್ನು ನಾನು ಹುಡುಕಿದ್ದೇನೆ ಒರುವನೇ ನಾನು ಕಾಣವಿಲ್ಲ ಎಂದು ಅವರಂಗೆ ಸೊಲ್ಲುಗಿರ ಒಬ್ಬನು ನನಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಕಡೆಸಿ ಕಾಲ ಎಂಬುದು ಜಪಂ ಬಣ್ಣ ವೇಂಡಿಯ ಕಾಲ ಕಡೆ ಕಾಲ ಎನ್ನುವಂಥದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕಾಲ ಅಧಿಕ ಅಧಿಕವಾಗಿ ಜಪಂ ಬಣ್ಣ ವೇಂಡಿಯ ಕಾಲ ನಾವು ಅಧಿಕ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾದ ಕಾಲ ಹಳೆಯ ಏರ್ಪಾಟು ಕಾಲದಲ್ಲಿ ಅಂದಿ ಸಂಧಿ ಮಧ್ಯಾಹ್ನ ನೇರತಲೆ ಜಪಂ ಬಣ್ಣ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಮುಂಚಾನೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಂಜೆ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು ಕಡೆಸಿ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಎಪ್ಪಳುದುಂ ಜಪಂ ಬಣ್ಣ ವೇಂಡುಂ ಎಂದು ಕರ್ತರು ಸೊಲ್ಲಿದರು ಆದ್ರೆ ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಚರ್ಚಿಗೆ ಬರುವುದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಸಭೆಗೆ ಬಂದಾಗ ಮಾತ್ರವಲ್ಲ ವೀಟ್ಲಿರ್ನಾಲು ಜಪಂ ಬಣ್ಣನು ನೀವು ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ವೇಳೆ ಸೇಯಿಂಬೋದು ಜಪಂ ಬಣ್ಣನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಎಪ್ಪಳುದುಂ ಜಪಂ ಬಣ್ಣನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅದು ಕಷ್ಟಮಾನ ಕಾರ್ಯಮಾ ಇರುಕುಮೇ ಅದು ಕಷ್ಟವಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದಲ್ಲ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸುಕುಳ್ಳರಿಂದ ಉಂಗಳಾಲ ಜಪಂ ಬಣ್ಣಿಟೇ ಇರುಕ ಮುಡಿಯು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಇರಬಹುದು ಒರೇ ಕಾರ್ಯತೈ ದಿನೋ ಎಪ್ಪಳುದುಂ ಸೇದು ಕೊಂಡಿರಂದಾಲ್ ಕಷ್ಟಮಾತಾನೆ ಇರುಕೋ ಒಂದೇ ಕಾರ್ಯವನ್ನ ದಿನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಕಷ್ಟ ತಾನೇ
நாம பாருங்க பிறந்ததில இருந்து மூச்சு விட்டுட்டே இருக்கோம் நான் ஊட்டதாகின்ற நான் உசராடுதா இதேவே என்னைக்காவது என்னடா போர் அடிக்குது என்று நினைத்திருக்கோமா யாவதாதரு உசராடி போர் ஓடிதா இதே பேசராக்தா இதே ಅಂತ ஏளிதேவே பொழுது விடிந்து பொழுது போனா இதேதான் வேலையா ஹalle முஞ்சானே ஆத்ரோ ராத்ரி ஆத்ரேனு நமக்கு இதே கெலச மூச்சை இழுப்பதும் மூச்சை விடுவதும் மூச்சை இழுப்பதும் மூச்சை விடுவதும் என்னையா வாழ்க்கை உசுர் தெகுதுக்குளோது உசுர் விடுவது உசுர் தெகுதுக்குளோது உசுர் விடுவது ஏனையா இந்த ஜீவனே மூச்சு விடுறதுக்கு ஏதாவது நேரம் வச்சிருக்கீங்களா உசராடுவதற்கு அதாரு சமயம் இட்டி தேவ அந்தி சந்தி மத்தியான நேரங்கள தான் மூச்சு விடுவோம் புஞ்சானே மத்தியான சஞ்சய் ராத்ரி இதே சமயங்களிலே நான் உசராட்டே மூச்சு விட முடியாம போன வருஷம் எத்தனை இந்த வருஷம் எத்தனை பேர் மரித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் நிம கொத்து உசராட்டத தொந்தரே இந்த சத்தந்த எஷ்டு ஜனர் இதாரி வருஷத்தில் என்பது நமக்கு கொத்து ஒரு சிலிண்டருக்கு எவ்வளவு அலைந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அந்த சிலிண்டருக்காகி எஷ்டு ஜன சத்ரு அல்லதாடுதுரு என்பது நமக்கு கொத்து அது வரைக்கும் மூச்சை பத்தி நம்ம நினைச்சே பார்த்ததில்ல அது வரைக்கும் நான் உசராட்டத குறித்தாகி சிந்தனை மாட்லில்ல லட்ச ரூபா சொன்னா கூட கொடுத்து இந்த சிலிண்டரை வாங்குவதற்கு தயாரா இருந்தாங்க லட்ச ரூபாய் ಅಂತ ஏழுதுரு சக லட்ச கொட்டு சிலிண்டரை தெகுதுக்குளோதுக்கு ஜன சித்தராகிதரு நாம் தினம் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் நாம் தினம் உசராட்டதா இதேவே அது நமக்கு பாரமாய் இருக்கவில்லை அது நமக்கு பாரமாகி தோரல ஜெபம் அதே போல மாற வேண்டும் பிரார்த்தனை அதே ರೀತಿ மாறப்படவேக்கு உங்கள் இதயம் தேவனோடு கூட இணைந்து எப்பொழுதும் துடித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம இதயம் தேவரொட்டிகே சேரி அவாகளும் மாத்தநாடுதனே இரவேக்கு ஜெபம் பாரமான காரியமல்ல பிரார்த்தனை பாரவாத காரியமல்ல அது மூச்சு விடுவதை போல சுகமானது அது உசராடோ ரீதியிலே அது சுகக்கரவாதது மூச்சு விடுவதை போல உங்களை பாதுகாக்கும் வல்லமை உள்ளது அது உசராடுவ ரீதியிலே அது நம்மை காயுவதற்கு சக்தி உள்ளது நீங்கள் எல்லா நேரம் ஜெபிக்கிறீர்கள் நீ எல்லா சமய பிரார்த்தசுதாயிதே விழித்திருந்தாலும் ஜெபிக்கிறீர்கள் தூங்கினாலும் நீங்கள் மூச்சு விடுகிறீர்கள் நீ எச்சரவாகிதிரு பிரார்த்தஸ்திரி நித்தியமாடுதாயிதிரு உசராடுதீரே நாங்க சபைக்கு வந்தா தான் மூச்சு விடுவோம் வீட்டு போனா நிறுத்தி விடுவோம் என்று யாரும் நிறுத்துவதில்லை நான் சபைக்கு வந்தாக மாத்திர உசராடுதீவி மனைகோதரி உசராடல ಅಂತ நான் யார் நில்சல்ல சண்டை போட்டா கூட மூச்சு விட்டு கொண்டு தான் சண்டை போடுகிறீங்க நான் ஜகள மாடவேக்காது சென்னாகு உசராடினே நான் ஜகள மாடுவது பெரிய மூச்சு வேற விடுகிறீங்க அந்த நேரத்துல அதுக்கே தொட்ட உப்புச உசராடவு சக நம்ம அடுத்தவே ஜெபம் என்பது நம்முடைய சுவாசத்துக்கு சமம் பிரார்த்தனை என்னவந்தது நம்ம உசிரிக்கு சமம் அது நிறுத்தப்படவே கூடாது அது யாவாகளும் நில்லிசலே பாரது சுவாசம் மாதிரி மனசுல இருந்து வந்து கொண்டே இருக்கணும் இ உசராகி பிரார்த்தனை நம்மளி பர்த்தனே இரவேக்கு நம்முடைய இதயம் கர்த்தரோடு பொருந்தி இருக்கணும் நம்ம ருதிவ கர்த்த நொட்டிகே சேரிரவேக்கு ஜெபம் நமக்கு சுலபமாய் மாறிவிடும் ஆக பிரார்த்தனை என்னது நமக்கு சுலபமாக இருக்கிறது ஆகவே தான் இயேசு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றார் ஆதரிந்தலே இயேசு சுவாமி எழுதுனது யாவாகளும் பிரார்த்திசிரே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் யாவாகளும் பிரார்த்திசுத்த எச்சரவாகிரே விழித்திருங்கள் என்று சொன்னால் நீங்க தூங்காம விழித்திருங்கள் என்பது பொருள் அல்ல அல்ல நீ எச்சரவாகிரே ಅಂತ ஏழுவதாதரே நித்தே மாடதே எச்சரவாகிரே என்ற அர்த்தமல்ல அலர்ட்டா இருங்கள் என்பது பொருள் அதர் அர்த்தம் என்னன்றே அலர்ட் ஜாகரூகராகிரே என்பது எச்சரிக்கையாக நீங்கள் விழித்திருந்து ஜெபமணங்கள் என்று பொருள் ஜாகரூகராகி எச்சரவாகிட்டு பிரார்த்திசிரே என்னும் அந்த அர்த்தம் இனி வருகிற காலம் பயங்கரங்கள் நிறைந்த காலம் இன முந்தே பரலிக்கோகுவந்த காலங்களும் பயங்கரவாகி தும்பல்பட்ட காலங்களும் மற்றவர்களுக்கு தான் அது பயங்கரமான காலம் அது வேறே ஜனருக்கு அது விபத்துகள் தும்பல்பட்ட காலங்களும் ஜெபிக்கிறவனுக்கு அது பயங்கரமான காலம் அல்ல ஆதரே பிரார்த்திசுபவனுக்கு அது பயங்கரவாத காலமோ அல்லவே அல்ல ஜெபிக்கிறவனுக்கு எதுவுமே பயங்கரமான விஷயம் இல்ல பிரார்த்திசுபவனுக்கு யாவது பயங்கரவாத விஷயம் இல்லவே இல்ல உண்மையான ஜெபம் எதையும் அசைத்து பார்த்து விடும் நிச்சயமாதந்த பிரார்த்தனை யாவதன்ன பேகாதரு கதலிசி விடுத்தது இதுவரைக்கும் உண்டான காலங்களில் எப்படி ஜெபித்தோமோ போகட்டும் இதுவரைக்கும் மாடிதந்த பிரார்த்தனைகளு இந்தின காலத்தில் யாவ ரீதி மாடுதோ அதெல்லாம் ஓகி விடலி கடைசி காலத்துல நம்ம சரியான ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் கடை காலத்தில் நாம சரியாத பிரார்த்தனையை மாடபேக்கு இதுதான் கடைசி காலம் இது ஆகிர்த்ததே கடை கால இதுதான் கடைசி காலம் இது ஆகிர்த்ததே கடை கால அலையலையாய் துன்பங்கள் புறப்பட்டு வருகிற காலம் அலையலையாகி ஓராட்டங்கள் ஒன்றுதந்தரவாகி வரும கால இன்றைய காலை செய்தியிலே ஒரு காரியத்தை சொன்னேன் இவத்தின் பெளிகின சந்தேஷத்தில் வந்து காரியவனை எழுதினேன் உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் ஒரே பிரச்சனை உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வந்ததே இல்லை லோக பூர்த்தியாகி இதுவரைக்கும் ஒன்றே ஒன்று தொந்தரே லோக பூர்த்தியாகி பாதிசலே இல்லை முதல் முதல கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோய் தான் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறது முதலேதாகி கொரோனா காயிலை வந்தது லோக பூர்த்தியாகி ஒன்றே சாரி லோகம் பாதிச்சு இனி வருகிற பயங்கரங்கள் எல்லாம் இனிமேல் அப்படித்தான் வரும் இன்ன பர்லி கோக்கு வந்த எல்லா பயங்கரவாத காரியங்களும் அதே ரீதி வருத்தது நாம் அதிரியப்பட வேண்டாம் நாம் அதிரியப்படபாரது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க பலன் கொடுப்பார் கர்த்தர் நம்ம சங்கடவாகி நின்று எல்லவன்ன ஜெயிசுவதற்கு கர்த்தனே பலவன்ன கொடுவனே
நாம தப்பிப்பதற்கு இதுதான் வழி என்றால் அதை நாம கண்டிப்பா கடைபிடிச்சு தான் ஆகணும் நான் தப்பிச்சுக்கொள்வதற்கு இதே மார்க்கா என்னுவது அதரே நாம் நிச்சயமாக மார்க்கவன கண்டுக்கொள்ளಬೇಕು உயிர் வாழ இதுதான் வழின்னு சொன்னா உடனே ஓடுகிறோம் அல்லவா நான் பதுக்குவதற்கே இதே மார்க்காந்த யாராதரும் எழுதுறா மார்க்கத கடை ஓக்திவி தானே இவைகளை தப்பிப்பதற்கு இதுதான் வழி என்று இயேசு சொல்லி இருக்கிறார் இதிரின் இந்த தப்பிச்சுக்கொள்வதற்கு இதே மார்க்கா என்பதாகி இயேசு சுவாமி எழுதானே நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் நாம் யாவரித்தி பிரார்த்திசபேக்கு தேசத்தில் இனி வருகிற காலங்களில் ஆபத்துகளும் பயங்கரங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும் தேசத்தின் முந்தே பரலிக்கு வந்த காலங்களில் ஆபத்துகளும் விபத்துகளும் வரத்தனே இருத்ததே ஆபத்து வருகிறது என்பதற்காக உலகத்தை விட்டு நீங்கி போய்விட முடியாது இதோ விபத்துகளும் வரத்ததே என்று நாம் லோகவன விட்டு போக ஆகோதில்லை அதை சமாளித்து ஓட பழகணும் நாம் அதனை சமாளிச்சு கொண்டு ஓடுவதன நாம் கலியபேக்கு கர்த்தர் நமக்கு அதற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தருவதாக சொல்லி இருக்கிறார் தேவர் அதற்காக நமக்கு வந்து தொட்ட காவலனை கொடுத்தேனே என்பதாகி ஹேளிதானே ஜெபம்தான் அந்த பாதுகாப்பு பிரார்த்தனையே அக்காவல் எப்படி சரியா ஜெபமண்ணனும் பாருங்க யாவரீதி நாம் சரியாகி பிரார்த்திச்சுவந்தது ஒரு தேசத்தின் மேல் ஒரு பெரிய பயங்கரம் வரும்போது ஒரு தேசத்திலே ஒரு பயங்கரவாத காரியம் வந்தாக நம்முடைய குடும்பங்கள் மேல் ஒரு பெரிய பயங்கரம் வரும்போது நம்ம குடும்பங்கள் மேல் ஒரு பயங்கரங்கள் வந்தாக அல்லது சபைகள் மேல் ஒரு பெரிய பயங்கரம் வரும்போது சபைகள் மேல் ஒரு பயங்கரங்கள் வந்தாக கர்த்தர் ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் கர்த்தர் அந்த பிரார்த்தனையை நாத்தன நிரீக்ஷிஸ்தாயிதானே ரெண்டு நாளாகவும் 7:14 சொல்லுகிறது ஏழு பூர்வ கால ருத்தாந்த 7:14 எழுத்தது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நன்னவர் இந்த இயேசுகுளல் பட்டம் தன்ன ஜனரு தங்களை தாழ்த்தி தம்மனே தாவ தக்கிசி ஜெபம் பண்ணி பிரார்த்திசி நாம வெறும் ஜெபம் பண்ணுகிறோம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நான் கேவல பிரார்த்தனை மாட்டா இதுவே ಆದ್ರೆ நம்மனே நாவ தக்கிசி பிரார்த்திசுதா இந்த முகத்தை தேடி நன்ன முகவன்ன ஹுடுக்கி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தம்ம கெட்ட நடத்தியனை விட்டு இந்திருகிதரே அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த ஜெபத்தை கேட்டு ஆக பரலோகத்தில் இருந்த நான் அவரை பிரார்த்தனையை கேளு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவரை பாப்பகளை க்ஷமிசி அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் தேசக்கு ஆரோக்கியமன தய பாலிசுத்தேன் என்று கர்த்தன் எழுதானே நாம் இதிலே பல காரியங்களை விட்டு விடுகிறோம் நாம் இதிலே अनेक காரியவன விட்டு விடுதேவே வெறும் ஜெபத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறோம் கேவல பிரார்த்தனையை மட்டும் தெகிதுக்கொள்ளுதேவே அதனால தான் அந்த ஜெபம் நமக்கு பலன் கொடுப்பதில்லை ஆதுதரிந்த ஆ பிரார்த்தனை நமக்கு யாவ பலவன கொடுப்பதில்லை ஜெபம் எப்படி செய்யணும் என்பதற்கு ஒரு முறை இருக்கிறது பிரார்த்தனை யாவரீதி மாடபேக்கு என்னவந்தா அதர ரீதி உண்டு ஜெபிக்கிறவனுக்கு முதல்ல தாழ்மை வேணுமா பிரார்த்தனை மாடுபவனிகே முதலேதாகி தாழ்மை பேக்கு தாழ்மை இல்லாத மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை தாழ்மை இல்லதிருவந்த மனுஷன பிரார்த்தனையன்ன தேவர் அங்கீகரிசுவதில்லை ரெண்டு பேர் ஜெபம் பண்ணும்படிக்கு போனாங்க இப்பரோ பிரார்த்திஸ்லிக்காகி ஹோதரு ஒருவன் ஜெபம் பண்ணினான் ஒப்பனு பிரார்த்திசிதனு ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுகிறேன் கர்த்தனே என்ன படுவருக்கு தான தர்மமன்னு மாடுவேன் 10 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் 10 தசாக்ஞைகளை கைக்கொண்டு நடியவேன் நீ சொன்ன நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றின்படியும் இருக்கிறேன் நீ எழுதந்த எல்லா தர்ம சாஸ்திரவன்ன கைக்கொண்டு நடியவேன் என் ஜெபத்தை கேளு என்று ஜெபித்தான் நான் பிரார்த்தனையை கேளு என்று பிரார்த்திசிதனு இது மட்டும் சொன்னா பரவாயில்ல இது மட்டும் கேளுதற சாலது பக்கத்துல ஒரு மனிதன் ஒரு ஆயக்காரன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பக்கத்துல ஒப்ப சுங்கதவன் பிரார்த்திஸ்தாய்தானே ஒரு பாவி என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் அந்த பாப்பி அந்த ஏழுத்த பிரார்த்திஸ்தாய்தானே நாம எப்பவுமே என்ன செய்வோம்னா நாம் யாவாக்குல ஏன் மாட்டே வந்தோம் நாம என்ன ஜெபம் பண்ணணும் என்பதை பத்தி யோசிக்க மாட்டோம் நாம் ஏன் பிரார்த்தனை மாட்டா இதுவி என்னதன்னு யோசனை மாடல பக்கத்துல என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் பக்கத்துல இரோர் ஏன் மாட்டாரே அந்த நோடுதீவே நாங்க மேல இருந்து மேடையில இருந்து ஜெபம் நடத்தும் போது நான் வேதிக்கையில நின்னு பிரார்த்தனை நடஸ்பேக்காதரே உங்களுக்கு தெரியுமா தெரியலையா தெரியல எங்களுக்கு தெரியுது நிமக்கு கொத்தோ கொத்திலோ அந்த கொத்திலாதரே நமக்கு கொத்து நல்ல அபிஷேகம் இறங்கும் சன்னாகி அபிஷேக இழித்ததே சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க கெல்லவர் பிரார்த்தனை மாடுத்தாரு பல பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கெல்லவர் நோடிக்கொண்டே கண்ணு விட்டு இருத்தாரு பக்கத்துல இருக்கிறவனை பாக்குறதுதான் நமக்கு வேலையே பக்கத்தில் இருவரன்ன நோடதே நமக்கு கெலச அவன் சொன்னான் ஆண்டவரே நான் 10 கற்பனைகளை கடைபிடிக்கிறேன் ஆத்து நேழ்த்தா இதனே தேவரே நான் சாக்ஞைகளை கை கொண்டு நடித்தேன் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறேன் நான் படுவருக்கே சகாயம் அடுத்தேனே இந்த பாவியை போல இல்லாமல் இருக்கிறேன் இ பாப்பிய ஆகி நான் இல்ல சுவாமி பக்கத்தில் இருக்கிறவனை பக்கத்தில் இரோர் நோடி இவனை போல நான் பாவியா இல்லாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் இவன ஆகே நான் பாப்பி அல்லதே இருவதற்காக நான் ஸ்தோத்திர நீ பண்ண ஜெபம் எல்லாம் போச்சு அங்க நீ மாடித பிரார்த்தனை எல்லாம் ஓய் தள்ளி பக்கத்தில் இந்த மனிதன் பக்கத்தில் இருந்த மனுஷன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் கண்ணுகளை ஆகாசத்து கடை எத்துவதற்கு ஆகதந்தே தன்னுடைய மார்பிலும் நெற்றியிலும் அடித்துக் கொண்டார் தன்னை எதேகோ தன்னை ஹனேகோ படுத்துக் கொண்டார் ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார் கர்த்தனே பாப்பியாதம் தன்னன்னு
ನೀನು ಕರುಣಿಸು ಯೇಸು ಎರಡು ಜವತೆಯ ಗಮನಿತುಕೊಂಡೇ ಇರುತ್ತಾ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಬ್ಬರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ ಅವರು ರೆಂಡು ಬೇರೆ ಕಡಂದು ಹೋಗಾಂಗ ಅವರು ಇಬ್ಬರು ಹಾದು ಹೋದರು ಯೇಸು ತಮ್ಮ ಶಿಷ್ಯರಡತಲೇ ಸೊನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದನು ಅವನுடைய ಜಪಮಲ್ಲ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲ ಇವನுடைய ಜಪಮೇ ಕೇಳಕಪಟ್ಟದು ಇವನ ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿತು ಅಂತ ವಿಷಯ ಅಂತ ರೆಂಡು ಬೇರೆಗೆ ತಿಳಿಯಾದು ಆ ವಿಷಯ ಅವರ ಇಬ್ಬರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ நான் ஏழை பாவி என்று சொன்னவனுக்கு தன் ஜெபம் கேட்கப்பட்டதும் தெரியாது இகோ நான் தீனனு நான் பாவி என்று ஏழல்பட்டంత பிரார்த்திசல்பட்டவன பிரார்த்தனை கேளல்பட்டதே என்று அவனுக்கு தெரியல நான் பரிசுத்தவான் நீதிமான் என்று சொல்லி ஜெபித்தவனுக்கு அவன் ஜெபம் கேட்கப்படாததும் தெரியாது நான் பரிசுத்தனு நான் நீதிவந்தன ஆஜ்ஞைகளை கைக்கொண்டு நடிவவனு என்ற பிரார்த்தனை தேவர் கேளலilla என்றது அவனுக்கு தெரியல அவன் ஜெபம் கேட்கப்படாதது தெரியாமலே அவன் அந்த இடத்தில் விட்டு வெளியே போய் விட்டான் அவன் பிரார்த்தனை கேளல்படலilla என்றது அறியதந்தி ஆ ஸ்தல தெரியாது என்னது அவனுக்கு கொத்தில்ல அவனை பற்றி நினைக்கும்போது நமக்கு வேடிக்கையா இருக்கிறது அவன குறித்தாகி நாம் கேளதாக நமக்கு உத்ருஷாவளியாக இருக்குது ஆனால் நாமும் அப்படி தான் செய்கிறோம் ஆதரி நாவு அதே ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ நீங்க சபைக்கு வர்றீங்க நீங்க சபைக்கு பர்தீரே உபவாச ஜெபத்துக்கு வர்றீங்க உபவாச பிரார்த்தனைக்கு பர்தீரே ஜெபம் பண்றீங்க பிரார்த்திஸ்தீரே முடிச்சோனே வீட்டு போறீங்க சாத்தியவாதரே மனைக்கு ஹோக்தீரே உங்க ஜெபம் கேட்கப்பட்டதா என்று உங்களுக்கு தெரியுமா நீங்க பிரார்த்தனை கேளல்பட்டதியா என்றது உங்களுக்கு கொத்து கேட்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவ்வளவுதான் நம்ம பிரார்த்தனை கேளல் பட்டிதே என்று நீ தெனஸ்கொள்தீர அஷ்டேனு நீங்க அத நம்புறீங்க நீ அத நம்பீர அதனால தான் அடுத்த வாரமும் திரும்பி அதே ஜெபத்தை பண்ணுகிறீர்கள் அதுதிரிந்தலே முந்தின வார அதே பிரார்த்தனையை நீ முந்து வருஸ்தீர ஐயோ அந்த மனிதன் ரொம்ப பரிதாபமானவன் ஐயோ இந்த மனுஷன் பால துக்காவஸ்தியில் இருப்பவன் அவனுக்கு யாராவது எடுத்து சொல்லி இருந்தால் நலமா இருக்கும் அவனுக்கு யாராவது ஏழு கொட்டிதிரே சனாகித்து அவன் தான் செய்வது ஜெபம் என்று தான் நினைத்து கொண்டிருந்தான் அவன் தான் மாடுவது பிரார்த்தனை என்னதே அவன் பாவிச்சு கொள்ளுதான் நான் பண்ற ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகிறது என்று தான் நினைத்து கொண்டிருந்தான் நான் ஆடுவ பிரார்த்தனை எல்லாம் கேளல் படுத்தாயதே என்று நினைச்சுக்கொண்டான் வார வாரம் தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணிக்கொண்டு தான் போகிறார் ஆறு வார வந்து அவன பிரார்த்தனை மாட்டனே இதானே நீங்க எத்தனை வருஷமா சபைக்கு வந்து ஜெபம் பண்றீங்க இவ எஷ்டு வருஷங்களின் இந்த சபைக்கு வந்து பிரார்த்திஸ்தாயதீங்க உங்கள் ஜெபம் கவனிக்கப்பட்டது கேட்கப்பட்டது என்று உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா நீம பிரார்த்தனை கேளல் பட்டதே என்பதாக உங்களுக்கு கொத்த அதை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா இவ அதர குறித்தாக யாவதாவது ஆலோசனை பண்ணி அதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதர குறித்தாக யோசனை மாடிதீர் இதுவரைக்கும் யோசிக்காவிட்டால் இனிமேல் யோசிங்க இதுவரைக்கும் யோசனை மாடதே இதரே இந்த மேல யோசனை மாட்றே நான் ஃபாஸ்டிங் பிரேயர் போனேன் நான் உபவாச பிரார்த்தனை கோதே ஜெபம் பண்ணதா தான் நினைச்சேன் பிரார்த்தனை மாட்தினே அந்த நினைச்சேன் என் ஜெபம் கேட்கப்பட்டதா நான் பிரார்த்தனை கேளல்படுத்த மனதில் தாழ்மை இல்லாதவனுடைய ஜெபம் கேட்கப்படாது மனசுநல்லி தக்குவந்த மனோபாவனை இல்லாதவன பிரார்த்தனை கேளல்படுவதில்லை சர்ச்சுக்கு தான் வருகிறோம் சபைக்கு வரதேவே பக்கத்துல இருக்கிறவன் மேல எத்தனை பிரச்சனை நமக்கு இங்க பக்கத்துல இருப்பவன மேல எஷ்டோ தொந்தரே நமக்கு சபையில பாஸ்டர் மேல நமக்கு எத்தனை கசப்பு இங்க சபையில போதகர மேல எஷ்டோ கஹி நமக்கு பக்கத்துல இருக்கிற அயலான் மேல எவ்வளவு பிரச்சனை பக்கத்துல இருந்த வியக்திகள மேல எஷ்டோ தொந்தரே நமக்கு அதோடு வருகிறோம் அதர சங்கடமாகி பர்த்தீவி நாம் ஆராதிக்கிறோம் நாம் ஆராதிஸ்தேவ அந்த ஆராதனை கேட்கப்பட்டு விட்டது என்று நம்புகிறோம் ஆ ஆராதனை கேளல்பட்டது என்று நாம் நம்புதேவ அதை அப்படியே நினைத்து கொண்டு வீட்டுக்கு போய் விடுகிறோம் அதே ರೀತಿ நினைச்சுக்கொண்டு நாம் மனைக்கு ஹோகி விடுதேவ மறுபடியும் அதே மாதிரி செய்வதற்கு திரும்பி வருகிறோம் மத்தே அதே ರೀತಿನೇ ஆராதனை ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಾನವರ ಬರುತ್ತೇವೆ வேதம் சொல்கிறது கர்த்தர் வெறும் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல தேவர வாக்கு எழுத்ததே தேவர் சாதாரணவாத பிரார்த்தனை கேளுபவனல்ல கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபத்திற்கு பல விதிமுறைகள் இருக்கிறது தேவர் அங்கீகரிசுவந்த பிரார்த்தனைக்கு अनेक முகாந்திரங்கள் மார்க்கங்கள் உண்டு மன தாழ்மை வேணும் முதலேதாகி மனசினல்லி தாழ்மை வேக்கு சக மனிதனை நேசிக்க தெரியணும் பக் நெறியவனன தன்னந்தே பிரீதிசோதன கலிபேக்கு சபையில் இருக்கிறவங்க மேலயாவது அன்பு கூர தெரியணும் சபையில் இருப்பவன மேலே பிரீதி தொருசோதன கலியபேக்கு இவைகள் எல்லாம் செய்து நாம ஜெபிக்கணும் இவைகளை எல்லாம் சேரி நாம் பிரார்த்திசபேக்கு அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அதனே தேவர வாக்கே நமக்கு கலிசுவந்தது இதையும் கர்த்தரே தான் சொல்லுகிறார் இதன கர்த்தனே எழுத்தாயிதான் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன்ன ஜனரு தம்மனை தாவ் தக்கிசி ஜெபம் பண்ணி பிரார்த்திசி என் முகத்தை தேடி நன தர்ஷனவன பாயிசி என் முகம் அவங்களுக்கு காணப்படுற வரைக்கும் என் பிரசனத்தை தேடணும் இகோ நன முக அவருக்கு லப்யவாக வருகோ நன முகவன் அவர் உடுக்கபேக்கு ஏதோ காலையில் எழுந்திருப்போம் ஏனோ பெளகே எதொழுத்துவி அவசர அவசரமாய் தன்னை வந்து உள்ளே போய் குளிப்போம் தலை சீவுவோம்
अवसर अवसर ना स्नान ना वर्सकोलते तले बाचते नेर चर्च नेर सभे बर्ती नम जव ना प्रार्थस्ती अभी पड़ उड़े कर्तर ऐटकड़ो ना अन प्रार्थने तक देवर अंगीक यार अभी यार हेकोटिग आ रीति जपमान विधि कड़पि प्रार्थने मुखांतर कर्तरे मुखते तेड़ो कर्तन मुखव उड़क जप उमान आरोग्य जपम पक्ष प्रार्थने आरोग्यक प्रार्थने जपिबे देवन प्रसन्नते उणर मु प्रार्थने देवर प्रसन्नते अनुभवे प्रसन्नता पाक वे जपते नूड़ा प्रसन्नत नोड़वर्गू निम प्रार्थने निबार वाचय पाक कण्डू वाचने नोड़ता जपिते समय गोतने प्रार्थने तक देवर मुखते मन तिरुगिदरे विश्लेषवागि
ಮಾಡುತ್ತಿರೋ ನಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಹಾಗೆ ನಟ ನಾಟಕ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಜಪಮೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಎದೆಯೋ ನೆನೆಯಿತುಕೊಂಡಿರುತ್ತೋ ನಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಅನ್ನೋದನ್ನ ಏನೋ ಆಗೋ ಈ ಬೇರೆ ಒಂದನ್ನ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಒಬ್ಬರು ತಡವೆ ಜಪಿಕುವೋದು ಉಂಗ ವಾಳ್ಕೆಲ ಒಂದು ಚಿನ್ನ ಮಾತ್ರಮಾವುದು ನಡಕಣ ನೀ ಪ್ರತಿ ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗಬೇಕು ಜಪಿಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲೆ ಎಪಡಿ ಇರಂದಿಯೋ ಜಪಿತ್ತು ಪೋನ ಪರಗಂ ಅಪಡಿಯೇ ಇರಂದಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದಾಗ ನೀ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ ನೀ ಅದೇ ರೀತಿ ಇದ್ದರೆ ಉನ್ ಜಪಂ ಪರಲೋಕತನಾಲ್ ಏಟ್ರುಕೊಳ್ಳಪಡಾದು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಪರಲೋಕ ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ ಒವ್ವೊರುದರೆ ಮೊಣಕಾಲ್ ಪೋಡುಂಗ ಪ್ರತಿ ಸಾರಿ ಮೊಣಕಾಲ್ ಹಾಕ್ರಿ ಒವ್ವೊರುದರೆ ಉಂಗಳೆ ಆರಾಯ್ದು ಪಾರುಂಗ ಪ್ರತಿ ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನ ಪರಿಶೋಧಿಸಿರಿ ಒವ್ವೊರು ಮುರೆಯು ಉಂಗಳ್ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪುದಿಯ ಮಾತ್ರತೆ ಕೊಂಡುವಾಂಗ ಪ್ರತಿ ಸಾರಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರ್ರಿ ಒವ್ವೊರು ಜಪತಲು ಮೊದಲ ಉಂಗಳ ಶೋಧಿಸಿ ಪಾರುಂಗ ಪ್ರತಿ ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡ್ರಿ ಇಲ್ಲದೆ ಸೇಯಿಬಹುದು ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರು ಉಂಗಳಿಗೆ ಉದವಿ ಸೇವಾ ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡಿದಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನಾದ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಪ್ಪಡಿ ಉಂಗಳಡೆ ವಾಳ್ಕೆಲೆ ಮಾತ್ರಂ ವರಣು ಆಗ ರೀತಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕು ಮಾತ್ರಂ ವರುಗರ ವರೆಗೆ ಅಂತ ಜಪತೆ ಬಿಡಾದಿಂಗ ಬದಲಾವಣೆ ಬರೋವರೆಗೂ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಬಿಡಬೇಡ್ರಿ ಖಂಡಿತವಾ ಉಂಗಳಡೆ ವಾಳ್ಕೆಲೆ ಒಂದು ಮಾತ್ರಂ ವರಣು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕು ಅದು ಜಪ ಮೊದಲ ಉಂಗಳ ಮಾತ್ರನಾತ ಉಂಗ ದೇಶತ ಮಾತು ಮೊದಲೇದಾಗಿ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇಶವನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ ಉಂಗಳಡೆ ಪ್ರಚನೆಯ ಮಾತ್ರು ನಿಮ್ಮ ತೊಂದರೆಯನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ ಉಂಗಳ ಕುಟುಂಬತ ಮಾತ್ರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬನ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ ಉಂಗ ಪಿಳ್ಳೆಗಳೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ ಕೆಲ ಪೇರ್ ಪಿಳ್ಳೆಗಳಿಗಾಗ ಅಳಿದು ಹೊಡೆದು ಜಪಮನ್ನುವಾಂಗ ಕೆಲವರು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ 10 10 ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ 17 ವರ್ಷ ಜಪಮಂದ್ರೆ ಅಯ್ಯ ಅಯ್ಯ 17 ವರ್ಷದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಇನ್ ಪಿಳ್ಳೆ ಇನ್ನು ಮಾರವೇ ಇಲ್ಲ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಇದುವರೆಗೂ ಬದಲಾಗಲೇ ಇಲ್ಲ 20 ವರ್ಷ ಜಪಮನ್ನುಗ್ರೇನಯ್ಯ 20 ವರ್ಷದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಇನ್ ಕಣವನ್ ಮಾರವೇ ಇಲ್ಲ ನನ್ನ ಗಂಡನ ಬದಲಾಗಲಿಲ್ಲ 20 ವರ್ಷ ಜಪಮಣ್ಣೆಯ ಮೊದಲ ನೀ ಮಾರಿರಿಕೀಯ 20 ವರ್ಷದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮೊದಲು ನೀನು ಬದಲಾಗಿದೀಯ 20 ವರ್ಷಂ ಜಪಮಣ್ಣ ಪೆಟ್ರೋರ್ ಮೊದಲ ಮಾರಿ ಇರಕಿಂಗಲಾ 20 ವರ್ಷದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಹೆತ್ತವರ ನೀ ಬದಲಾಗಿದ್ದೀರೆ ಉನ್ ಜಪ ಮುನ್ನೈ ಮಾತ್ರವಿಟಾಲ್ ಎಪಡಿ ಅದು ಉನ್ನೋಡೆ ಪಿಳ್ಳೆಯ ಮಾತು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೊದಲೇದಾಗಿ ನಿನ್ನನ್ನ ಬದಲಾಯಿಸದೆ ಇದ್ದರೆ ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ ನಮ್ಮಡೆ ಜಪ ಮೊದಲ ನಮ್ಮಳ ಮಾತ್ರನು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೊದಲೇದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಬೇಕು ಇದೆ 7 ನಾಳ್ ಮುಡಿವಲೇ ನಮ್ಮಡೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಿಯ ಮಾತ್ರ ವರಣ ಈ 7 ದಿವಸದ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕೊನೆಯಲ್ಲಿ ಮೊದಲೇದಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಬೇಕು ಅಪ್ಪತಾಂದ ಉಪವಾಸ ಜಪಂ ಪ್ರಯೋಜನವುಳ್ಳದು ಹಾಗಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಯೋಜನವುಳ್ಳದು ಅಪಡಿ ವರವೇಂಡುಮಾನಲ್ ಒವ್ವೊರುಡೆ ತನಿಪಟ್ಟ ವಾಳ್ಕೈಯಲು ಒಂದು ಮಾತ್ರ ವರಣ ಹಾಗಾಗಿರುವುದಾದ್ರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ವ್ಯಕ್ತಿಗತವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರಲೇಬೇಕು ವಾಳ್ಕೈ ಮಾರಾಮ ನಿಮಗೆ ಮೊಳಂಗಾಲ ಬಿಟ್ಟು ಎಂದಿರಕವೇ ಕೂಡದು ಜೀವಿತು ಬದಲಾಗದಂತೆ ನೀ ಮೊಣಕಾಲಿನಿಂದ ನೀವು ಏಳಲೇಬಾರದು ಯಾವುದೋ ಒಂದು ಚಿನ್ನ ಮಾತ್ರವಾದ ನಡಕಣ ಏನಾದರೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬದಲಾವಣೆಯಾದರೂ ನಡೆಯಬೇಕು ಚಿನ್ನ ಪಾಪದಿಂದಾದರೂ ನೀ ವಿಡುದಲೆ ಆಗಣ ಚಿಕ್ಕ ಪಾಪದಿಂದ ಇರುವುದಾದರೂ ಅದರಿಂದಲೂ ನೀನು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು ಒಬ್ಬರು ಮುರೆಯು ಒಬ್ಬರು ಮಾತ್ರಂ ನಡೆಂದ ಒಂದೊಂದು ಸಾರಿ ಒಂದೊಂದು ಬದಲಾವಣೆ ನಡೆದರೆ ಶೀಘ್ರವೇ ನೀವು ಪುದು ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾರಿಬಿಡುವಿರಿ ಅತಿ ಬೇಗನೆ ನೀವು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀರಿ ದೇವ ಸಾಯಲೆ ಅಣಿದುಕೊಳ್ಳ ಆರಂಭಿತು ಬಿಡುವಿರಿ ದೇವ ಸ್ವರೂಪವನ್ನ ನೀವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಿರಿ ಡಾಕ್ಟರ್ ಬಿಲ್ಲಿ ಗ್ರಾಮ್ ಒಂದು ಕಾರ್ಯತೆ ಚೊಲ್ಲುವ ಡಾಕ್ಟರ್ ಬಿಲ್ಲಿ ಗ್ರಾಮ್ ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ ನಾನು ಒவ்வொரு ಮುರೆ ಮೊಳಂಗಾಲ್ ಪಡಿಯಿಡುವೆ ನಾನು ಪ್ರತಿ ಸಾರಿ ನನ್ನ ಮೊಣಕಾಲನ್ ಹಾಕಿದಾಗ ಒவ்வொரு ಮುರೆ ವೇದತಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ನಿರ್ಕುಂಬೊಳ್ಳು ನಾನು ಪ್ರತಿ ಸಾರಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ನಿಂತಾಗ ನನ್ನ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಓರೋರು ಮಾತ್ರಗಳು ಉಂಟಾಗುತ್ತೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಸಾರಿ ಒಂದೊಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಮೊಳಂಗಾಲ್ ಪಡಿಯಿಟ್ಟ ಬಿಲ್ಲಿ ಗ್ರಹಂ ಮೊಣಕಾಲ್ ಹಾಕಿದ ಬಿಲ್ಲಿ ಗ್ರಹಂ ಮೊಳಂಗಾಲ್ ಇರಂದು ಎಳುಂಬಬಹುದು ಬೇರೆ ಬಿಲ್ಲಿ ಗ್ರಹಮಾಯಿ ತಾನೆ ಎಳುಂಬುಗ್ರಹ ಮೊಣಕಾಲಿಂದ ಏಳಬೇಕಾದ್ರೆ ಬೇರೊಂದು ಬಿಲ್ಲಿ ಗ್ರಹಮಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಇದುದಾನ್ ಜಪಂ ಇದಾಗಿದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಜಪ ಮೊದಲೇ ಉಂಗಳಕ್ಕೆ ಮಾತ್ರ ತಕೊಂಡಂದಿರಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೊದಲೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಬದಲಾವಣೆ ತಂದಿದೀಯ ಏನ್ ಪಾಪದಿಂದ ನನಗೆ ಒಂದು ವಿಡುದಲೆ ತಂದಿರಕ ನನ್ನ ಪಾಪದಿಂದ ನನಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದೀಯ ಜಪ ಮಂಡರಕ್ಕೆ ಮುನ್ನಾಲೆ ಎಪಡಿ ಇರಂದನೋ ಜಪಿತ್ತು ಮುಡಿಚೋಣೆಲ್ಲ ಅಪಡಿ ತಾನೆ ಇರಕರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದನೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆದ್ಮೇಲೇನೋ ಅದೇ ರೀತಿ ಇದ್ದೇನೆ ಒವ್ವೊರುಡೆ ತನಿಪಟ್ಟ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತ್ರ ವರಣು ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ವ್ಯಕ್ತಿಗತವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರಲೇಬೇಕು ಅಂತ ಮಾತ್ರ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತ್ರತೆ ಕೊಂಡುವರು ಬದಲಾವಣೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ತರುತ್ತದೆ ಅದೇ ಸಭೆ ದೇಶದಲ್ಲೇ ಒಂದು ಮಾತ್ರತೆ ಕೊಂಡುವರು ಆ ಸಭೆ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರುತ್ತದೆ ದೇವನು ಒಂದು ಪ್ರಿಯ ಮಾತ್ರತೆ ಎದುರುಪಾರುಕರ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ದೇವರುಡೆ ನಾಮಂ ತರಿಕಪಟ್ಟ ಜನಗಳು ದೇವರ ನಾಮವನ್ನ ತರಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರು ಅಂತ ವಸನಂ ಆರಂಭಿಕುವುದು ಎನ್ ನಾಮಂ ತರಿಕಪಟ್ಟ ಜನಗಳು ಎಂದು ತಾನು ಆರಂಭಿಕ ಆ ವಾಕ್ಯ ಆರಂಭಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ನನ್ನವರೆಂದು ಹೆಸರುಗೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಜನರು ಎಂದು ಆನಾಲ್ ಅವರು ಪೊಲ್ಲಾದ ವಳಿಗಳೇ ಒಟ್ಟು ತಿರುಗ ವೇಂಡುಮ್ ಎಂದು ಸೊಲ್ಲುಗಿರದು ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅವರ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಹಿಂತಿರುಗಬೇಕು ದೇವರುಡೆ ಜನಮಾಗವೂ ಇರಕ ಮುಡಿಗಿರದು ದೇವ ಜನರಾಗಿ ಇರಬೇಕಾಗಿದೆ ಪೊಲ್ಲಾದ ಕಾರ್ಯತೆಯ ಸೇಯ ಮುಡಿಗಿರದು ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಮಾಡಬ ನಡಿ ಸಭೆ ಕ್ಯೂ ವರ ಮುಡಿಗಿರದು ಸಭೆ ಕ್ಯೂ ವರ ಮುಡಿಗಿರದು
சபை சபைக்கும் வர முடிகிறது. சபைக்கு பரலி காக்தா இது. வெளியே போனா அந்த பொல்லாத கிரியைகளை மறுபடியும் செய்ய வேண்டி இருக்கு. கெட்ட காரியவன்னு மாடுத்தா இதுவே என்ன வாழ்க்கை என்று யோசித்து பாரு. இது எந்த ஜீவனா இந்த யோசனை மாடி நோடுற. தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும் ஜெபிக்கிறோமே ஐயா. தேசத்தில் ஒரு தொட்ட பதிலாவணை வரபேக்கு என்று பிரார்த்தித்தா இது. ஆனால் இன்னும் நிலைமை மோசமாய்க்கொண்டேதானே போகிறது. ஆதரே பரிஸ்தி இன்னும் மோசக்கரவாக இது அல்ல. எங்கே அந்த ரகசியம் இருக்குதுனா எல்லி அதர ரகசியம் இது என்றே உங்க ஜெபம் தேசத்தை மாற்ற விரும்பினா நம்ம பிரார்த்தனை தேசவன்ன பதிலாயிசபேக்காதரே அந்த ஜெபம் முதல்ல உங்களை மாற்றுவதற்கு இடம் கொடுங்க. ஆ பிரார்த்தனை முதல்ல நம்மன்ன பதிலாயிசோதிக்கே நீ ஸ்தல மாடி கொடுபேக்கு. தேவ ஜனம் மாறினால் தேசம் மாறிவிடும். தேவ ஜனரு பதிலாதரே தேச பதிலாகுதே. பாருங்க என் ஜனங்கள் மாறுவா நன்ன ஜனரு பதிலாக்தாரே தேசத்துக்கு க்ஷேமம் கிடைக்கும். அது தேசக்கே ஆரோக்கியம். ஒரு தேசத்தில் இருக்கிற நம்ம ஜனங்கள் மைனாரிட்டி தான். ஒருவேளை ஒன்று பட்ச நம்ம தேசத்தில் இருப்பந்தன் தேசத ஜனர் அல்பசங்கியாத்தரே. நாம் மாறுறதுனாலயாங்க அது மாறிட போகுதுன்னு கேட்கலாம். இங்கே கேள போது நாம் மாறுபற்றே தேசம் மாறுபடுத்தத பாச ஒரு காரியத்தை சொன்னாங்க. போதுக்கிற ஒரு காரியம் எழுதுரு ஒரு சட்டம் போடப்படுகிறார். ஒன்று நியமவன ஜாரிக்கு தருத்தாய்தார். ஒரு தீமையான ஒரு பில் அங்கே பாஸ் பண்ணப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒன்று நியமவன ஜாரிக்கு அவர் தரளிக்க பிரயத்னம் எடுத்தாய்தார். உங்கள் ஜெபம் முதல்ல உங்களை மாத்த இடம் கொடுங்க. இவத்து நம்ம பிரார்த்தனை முதல்ல நம்மன்ன பதிலாய் சோதிக்க ஸ்தலமாடி கொள்றேன். முதல்ல நாம் ஒவ்வொரு தனி மனிதன் மாறும் போது முதலேதாகி வியக்திகத்தவாகி பிரத்யொன்னு மனுஷனு பதிலாதாக நம்முடைய சபை ஜனங்கள் முழங்கால் படிட்டு ராஜாக்களை மாத்தி இருக்கிறாங்க. தேவ ஜனரு மனு காலங்களில் குளித்துக் கொண்டு அவர் அரசர்களை பதிலாயிசித்தாரு. ராஜ்யங்களை மாத்தி இருக்காங்க. தேசங்களை பதிலாயிசித்தாரு. ஜெபிக்கிறவனால எல்லாம் செய்ய முடியும். பிரார்த்தனை மாடுபவன் இந்த எல்லா மாடலிக்க சாலைய ஜெபம் ஆரோக்கியமானதாக இருக்கணும். இங்கோ ஹல்லேலூயா யதார்த்தவாத பிரார்த்தனை அது ஆரோக்கியகரவாதது. உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். உபவாசமாடி நம்ம பிரார்த்தஸ்தாய் தேவன். ஆனா நம்முடைய ஜெபம் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி உண்மையான உபவாசமா இருக்கணும். ஆகாகிறதாதே நம்ம உபவாச பிரார்த்தனை என்பது கர்த்தர் நிரீட்சிசுவ ரீதியில் அது யதார்த்த உள்ளதாக இருக்கு. உபவாச ஜெபத்தை குறித்து நீங்கள் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர்கள்? உபவாச பிரார்த்தனை குறித்தாக நீ ஏன் அபிப்பிராயம் இட்டுக் நிறைய சபைகளை பார்க்கிறவன் சொல்லுகிறேன் என்றால் நம்ம என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறோம்? உபவாசம் சாப்பிடாமல் இருப்பதை உபவாசம் என்று சொல்லுகிறோம். இன்னும் சிலர் சொல்றாங்க காலையில ஒரு நேரம் சாப்பிடாம ஆபீஸ் போயிருவேன். இன்ன கிழவர் எழுத்தர பிழகே வந்து ஒத்து தின்னதே நான் ஆபீஸ்க்கு ஒக்கத்தேனே. 40 நாள் உபவாசம் பண்ணுகிறேன். 40 திவசம் உபவாசம் ஆடுத்தேனே. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன். நான் வந்து கிறிஸ்த குடும்பத்தில் ஊட்டிதவன். ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவர்கள் என்னுடைய பெற்றோர். நான் தந்தை தாய்களும் வந்து பங்கடத வந்து சம்ஸ்தைய சபைக்கு சேரல் பட்டவர் நான் தந்தை தாய்களும். நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன். நான் 4 தலைமுறையின கிறிஸ்தர். எங்க வீட்டில் 40 நாட்கள் லெந்து நாட்களை ஆசரிப்பார்கள். நம்ம மனைகளில் 40 திவசம் லெண்ட் திவசங்கள்னா ஆரம்ப பிரபாசம் 40 நாட்கள் உபவாசம் சொல்லுவாங்க. 40 திவசம் உபவாசம் என்று எழுத்தாரு. கறி மீன் சாப்பிட மாட்டாங்க. யாவது விதவாதம் ஆகாரவன்னு சேவிசுவதில்லை. மாம்ச ஆகாரவன்னு சேவிசுவதில்லை. தலையில பூ வைக்க மாட்டாங்க. தலையில ஊர்னிடுவதில்லை. கேட்டா உபவாசம் சொல்லுவாங்க. கேளுதல் உபவாசம் அந்த எழுத்தாரு. இதெல்லாம் நாம வைத்துக் கொண்ட உபவாசம். இதெல்லாம் நான் விட்டு கொண்டிரு உபவாசம். எனக்கு ஒருவர் ஒரு ஆலோசனை சொன்னார். நன்னுக்கு ஒப்பரு வந்து ஆலோசனை என்ன எழுதுற. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல இவ்வளவுதான் இருப்பேன். நான் சேவைக்கு பந்தந்த ஆரம்பத்தில் இஷ்டு மாத்திரம் இதுன்னு 30 கிலோ தான் இருப்பேன். நான் 30 கேஜி மாத்திரம் இதுன்னு
நான் 40 கிலோ வந்தறணும்னு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலத்துல ஆ காலத்துல நான் பிரார்த்தஸ்தா இதே நான் 40 கேஜி அஷ்டு பெளிவேக்கு என்பதாக ஆனால் உபவாசம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் பல நாட்கள் ஆ திவசங்களில நான் உபவாசம் மாட்டனே இருத்தேனே ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் வந்து ஸ்நேஹிதர் எனக்கு அந்த ஆலோசனை நீளிதரு உபவாசத்துல இப்படி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை செய்யலாமேன்னார் இந்த உபவாசத்துல வந்து சிக்க வந்து பதிலாவணி என்ன நான் தரபோது என்னங்க மாற்றணும் கேட்டேன் ஏ நான் பதிலாவணி ಅಂತ எழுதுறது நல்லா இருந்தா நீங்க கூட செய்யலாம் அத நீ சென்னாகிதர நீவா தன்ன மாடபோது நீங்க காலையில ஒரு 5 இட்லி சாப்பிடுறீங்கன்னு வெச்சுக்கங்க நீ பெளகே வந்து 5 இட்லி என்ன தின்றேன் ಅಂತ இட்கொள்றேன் 3 இட்லி மாத்திரம் எடுங்க 2 இட்லி உபவாசம்னார் 3 இட்லி மாத்திரம் தின்று 7 இட்லி உபவாச மத்தியானம் ஒரு பிளேட்ல சாப்பிடுறீங்கன்னு வெச்சுக்கங்க மத்தியானம் அந்த பிளேட்ல நீ தின்தா இதிரன் ಅಂತ இட்கொள்றேன் அதுல பாதி மாத்திரம் சாப்பிடுங்க மீதி உபவாசம்னார் ஆ பிளேட்னல்ல அர்த்தஷ்ட மாத்திரம் தின்றீன் அர்த்த பிளேட் உபவாச காலையில 4 சப்பாத்தி சாப்பிடு ராத்திரி 4 சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னு வெச்சுக்கங்க ராத்திரி வேளையில 4 சப்பாத்தி தின்தா இதிரன் திட்கொள்றே அதுல 2 மாத்திரம் சாப்பிடுங்க 2 சப்பாத்தி உபவாசம் சொன்னார் அதுல 7 சப்பாத்தி மாத்திரம் தின்ற 7 சப்பாத்தி உபவாச நான் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் நான் அவர் பளியில வந்து பிரச்சனை கேளுதே காலையில 2 இட்லி உபவாசம் ಬೆಳಗ್ಗೆ 2 ಇಡ್ಲಿ ಉಪವಾಸ ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲ ಪಾದಿ ಪ್ಲೇಟ್ ಉಪವಾಸಂ ಅರ್ಧ ಮಧ್ಯಾಹ್ನದ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅರ್ಧ ಪ್ಲೇಟ್ ಉಪವಾಸ ರಾತ್ರಿಯಲ್ಲ 2 ಚಪಾತಿ ಉಪವಾಸಂ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ 2 ಚಪಾತಿ ಉಪವಾಸ ನಾ ಎಪ್ಪ ಉಪವಾಸಂ ಇರಕ್ರದನ್ನ ಕೇಳ್ತೆ ನಾನು ಕೇಳ್ದೆ ನಾನು ಯಾವಾಗ ಉಪವಾಸ ಇರೋದು ಚಪಾತಿ ತಾನೇ ಉಪವಾಸಂ ಇರಕ್ಕೆ ಚಪಾತಿ ತಾನೇ ಉಪವಾಸ ಇದೆ ನಾ ಎಪ್ಪ ಉಪವಾಸ ಇರಕ್ರದು ನಾನು ಯಾವಾಗ ಉಪವಾಸ ಇರೋದು ಇನ್ನೊಂದು ನಂಬರ್ ಬೇರೆವರ ಆಲೋಚನೆ சொன்னார் ಇನ್ನೊಂದು ಸ್ನೇಹಿತರು ಬೇರೆಂದ ಆಲೋಚನೆ ಹೇಳಿದ್ರು ಅವರು சொன்னார் என்னுடைய ಉಪವಾಸಂ ವ್ಯತ್ಯಾಸಮಾನದು ಅವರು ಹೇಳಿದ್ರು ಈ ಉಪವಾಸ ವ್ಯತ್ಯಾಸ பொருட்களை சாப்பிட மாட்டேன் பருவந்த யாவ பதார்த்தங்களை நான் தின்னோதில்ல ஒரு தோசை சாப்பிட்டா சத்தம் வராது சாப்பிட மாட்டேன் ஒரு தோசை தின்றே அது சப்த பரோதில்ல நான் தின்னோதில்ல ஒரு இட்லி சாப்பிடுறத சத்தம் வராது சாப்பிட மாட்டேன் ஒரு இட்லி தின்றே சப்த பரோதில்ல நான் தின்னோதில்ல சாப்பாடு சாப்பிட்டா சத்தம் வராது சாப்பிட மாட்டேன் ஆஹார தின்றே சப்த பரோதில்ல நான் தின்னோதில்ல சத்தம் வரக்கூடியதெல்லாம் சாப்பிடுவேன் சப்த பரோதன் எல்லாம் நான் தின்தேனே மிக்சர் சாப்பிடுவேன் மிக்சர் தின்தேனே ரஸ்க் சாப்பிடுவேன் ரஸ்கன்ன தின்தேனே முறுக்கு சாப்பிடுவேன் நான் முறுக்கன்ன தின்தே சக்லியன்ன தின்தேனே சாப்பிடுவேன் தின்தேனே என்ன சாப்பிடுவே கடக்கடக்கின் சத்தம் வந்தா சாப்பிடலாமா காரணம் என்ன தின்தாக சப்த பரோதன நான் தின்தேனே ஒரு சகோதரன் ஒரு ஃபேமிலில இருந்து ஒருவர் வந்து என்னிடத்தில் சொன்னார் வந்து சகோதரர் வந்து குடும்பத்திலே வந்து நான் எழுதுறது நாங்க குடும்பமா வாரத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம் நான் குடும்பத்திலே வாரத்துல ஒரு சாரி மாசத்துல 4 நாள் ஜெபம் பண்ணுவோம் திங்களுக்கு 4 சாரி பிரார்த்திஸ்தேவே ஆனா பிரதர் ஒரே ஒரு பிரச்சனை அதுல ஒண்டே வந்து தொந்தரே சாப்பிடுற நாளை விட உபவாச நாள்ல தான் செலவு அதிகமாகுதுன்னார் இக பிரார்த்திசுவந்த தினக்கிந்த உபவாச மாடுவந்த தினனே கர்ச்சு ஜாஸ்தி உபவாசம் பண்ற அன்னைக்கு தான் இந்த மாதிரி சத்தம் கேட்கிற பொருளா சாப்பிட வேண்டி இருக்கு உபவாசம் ஆடுவந்த தினத்தில் சப்தங்கள் கேளல்படுவந்த ஆகாரம் தின்தாய் சாப்பாடு சாப்பிட மாட்டோம் ஆகாரத்தின் அல்ல ஆனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அதுல ஸ்நாக்ஸ் என்ன தின்தேவே பெரிய பெரிய பாட்டில குடிப்போம் தொட்டு தொட்டு பாட்டில குடித்தேவி இந்த செலவை கணக்கு பண்ணி பார்த்தா இ கர்ச்சன பரிசோதனை மாடு நோடுதுரு உபவாசம் பண்ணாத சாதாரண நாள்ல ஆகிறத விட உபவாச நாள்லதான் செலவு அதிகமாகுதுன்னா உபவாசம் மாடுதிரோ தினக்கிந்த உபவாசம் மாடோ தினனே கர்ச்சு ஜாஸ்தி ஆகுது எத்தனை வருஷமா அப்படி ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டேன் எஷ்டு வருஷத்திந்த நீ ரீதி பிரார்த்திஸ்தா இதிரன் நம்ப மாட்டீங்க 21 வருஷம் அப்படி ஜெபம் பண்றாங்களா அவர் எழுதுரு 21 வருஷத்திந்த நான் பிரார்த்திஸ்தா இதேவே எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னார் நீ ஜீவிதத்தில் ஏனும் நடிலில்ல அந்த எழுதுறே இப்படி ஜெபமான இப்படி எல்லாம் ஜெபமண்டி நீங்க நடக்கிறீங்களே அதே கிருபைதான் போங்கன்னு சொன்னேன் நான் எழுதே ஈ ரீதி எல்லாம் மாட்கொண்டு பிரார்த்தனை மாடு நீ முந்தக்கு ஓக்தா இதிரல்ல அதே தொட்ட கிருபை ஓகிரி அந்த எழுது இதெல்லாம் நாமாய் அமைத்துக் கொள்ளுகிற ஜெபங்க இதெல்லாம் நாவாகே மாடிக்கொள்ளுவ பிரார்த்தனைகள் நாமாய் ஏற்படுத்தி கொள்ளுகிற உபவாசங்க நாவாகே ஏற்படுத்தி கொள்ள உபவாசங்கள் கர்த்தர் ஒரு உபவாசத்தை சொல்லுகிறார் கர்த்தன் வந்து உபவாசவனை எழுத்தாய் தானே ஏசையாவின் புஸ்தகத்தில் ஏசியன் பிரவாதி கிரந்த 58வது அதிகாரம் 58ನೇ அத்தியாயದಲ್ಲಿ 3-லிருந்து சில வசனங்கள் சொல்லுகிறது 3-ರಿಂದ ಕೆಲವೊಂದು ವಚನಗಳನ್ನು ನೋಡೋಣ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசியன் பரத பிரவாதி கிரந்த 58வது அதிகாரம் 58ನೇ அத்தியாய 3வது வசனத்திலிருந்து சில வசனங்கள் 3-ನೇ வசனದಿಂದ ಕೆಲವೊಂದು ವಚನಗಳು நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருப்பதென்ன நான் உபவாசம் மாடிதேவே நீ யாக்கே கட்டாக்ஷிசலில்ல நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறீர்கள் நம்ம ஆத்மவன்
ಕುಂದಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ನೀನು ಗಮನಿಸಿದಿರುವುದೇಕೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ ಇದೋ ನೀವು ಉಪವಾಸಿಕಂ ನಾಳಿಲೇ ಈಗೋ ನಿಮ್ಮ ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿಯೂ ಉಂಗಳ್ ಇಚ್ಛೆಯಿನ್ಬಡಿ ನಡೆಂದು ನಿಮ್ಮ ನಿತ್ಯ ಕೆಲಸವನ್ನು ನಡೆಸಿ ಉಂಗಳ್ ವೇಳೆಗಳೆಲ್ಲಾಂ ಕಟ್ಟಾಯಮಾಯ್ ಚೇಗಿರಿ ನಿಮ್ಮ ಆಳುಗಳನ್ನೆಲ್ಲ ದುಡಿಯುವುದಕ್ಕೆ ಎಳೆಯುತ್ತೀರಿ இன்னைக்கு உபவாசம் இவத்து உபவாச சாப்பிட மாட்டோம் தின்னோதில்ல வேலைக்கு போய்விடுவோம் கெலசுக்கு ஓக்தேவி எவ்வளவு பேர் அப்படி செய்யறோம் யோசிச்சு பாருங்க நாம் எஷ்டு ஜனாதன மாடுத்தேவி நோட்ரி சில சபைகள்ல உபவாச ஜெபத்து போயிருக்கிறேன் ಕೆಲವೊಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ ಸಾಯಂತ್ರನ ಜನಗಳೇ ವರುವಾರ್ಗಳು ಎಂದು ಸೊಲ್ಲುಗ್ರಾರ್ಗಳು ಸಂಜೆನೆ ಜನ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಉಪವಾಸ ನಾಳ ಮತ್ತೆ ನೇರತಲ್ಲಿ ಎಂಗೆ ಹೋಗ್ರಾಂಗ ಅಂತ ಕೇಕ್ರೇನ್ ಉಪವಾಸ ಅಲ್ಲದಿರೋ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಕಾಲೇಲ ಆಫೀಸ್ ಹೋಗುವಾಂಗ ಬೆಳಗ್ಗೆ ಆಫೀಸ್ ಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಪ್ರ ಏನ ಉಪವಾಸಂ ಮತ್ತೆ ಇನ್ನೇನು ಉಪವಾಸ ಸಾಪಡ ಮಾಟೋಂ ಇಲ್ಲ ತಿನ್ನೋದಿಲ್ಲವಲ್ಲ ಅದುದಾನ ಉಪವಾಸ ಅದೇ ಉಪವಾಸ ವೇದಂ ಸೊಲ್ಲುಗ್ರದು ಉಂಗಳ್ ವೇಳೆಗಳೆ ಕಟ್ಟಾಯಮೈ ಚೇಗಿರೀರ್ಗಳ್ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ನೀವು ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳನ್ನು ನೀವು ಕಟ್ಟಾಯವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಉಪವಾಸಂ ಇರ್ನಿಂಗನಾ ನೀವು ಅಂತ ನೇರತಲ್ ಕರ್ತರೋಡೆ ಇರಕಣ ಉಪವಾಸ ಇದ್ದರೆ ಆ ಸಮಯವನ್ನ ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಕಳೆಯಬೇಕು ಬೇರೆ ಸಾಪಾಟ ಮಾತ್ರ ತರಂದ ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ಪಟ್ಟಿನಿ ಈಗ ಬೇರೆ ಊಟವನ್ನ ಮಾತ್ರ ನೀವು ತರದ್ರೆ ಅದರ ಹೆಸರು ಹಸುವು ಅಂತ ನೇರತಲೇ ನೀವು ದೇವನೋಡೆ ಇರಂದಾಲ್ ತನ ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ಉಪವಾಸ ಜಪಂ ಆ ಉಪವಾಸದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಸಮಯವನ್ನ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂದು ಕರೆಯುತ್ತೇವೆ ಕರ್ತರ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಕರ್ತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಉಂಗ ವಿರುಪತ್ತಿನ್ಬಡಿ ನಡೆಂದು ನಿಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನೀವು ನಡೆದು ಉಂಗಳ್ ವೇಳೆಗಳೆಲ್ಲಾ ಕಟ್ಟಾಯಮಾಯ್ ಚೇಗಿರೀರ್ ನಿಮ್ಮ ನಿತ್ಯದ ಕೆಲಸವನ್ನ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ ನಾಲ್ಕನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ ನಾಲ್ಕನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಉಂಗಳ್ ವಳಕ್ಕಕ್ಕೂ ವಾದಕ್ಕೂ ದುಷ್ಟತನತ್ತೆಯ ಕೈಗಳಿನಾಲ್ ಕುತ್ತುಗರದಕ್ಕೂ ಉಪವಾಸಿಕರೀರ್ ನಿಮ್ಮ ಉಪವಾಸದ ಫಲವೇನಂದ್ರೆ ವ್ಯಾಜ್ಯ ಕಲಹ ಕೇಡಿನ ಗುತ್ತುಗಳು ಇವುಗಳೇ ಸಂಡ ಬರ್ರಕ್ಕೆ ಉಪವಾಸ ಮಾಡ್ರಿಂಗ ನೀವು ಜಗಳ ಮಾಡೋದಕ್ಕೆ ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಆಂಡವರೇ ನಾವು 40 ನಾಳು ಉಪವಾಸ ಮಾಡ್ಕರೋ ಕರ್ತನೇ 40 ದಿವಸದನ್ನ ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ ಚರ್ಚಿಲ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟ ಆರಂಭಿಸಿರಕರಂಗ ಕಟ್ಟಾಮ ಹೋಗಟ್ಟು ಮಾಡುವರೆ ಕರ್ತನೇ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಡ ಕಟ್ತಾ ಇದ್ದರೆ ಆ ಸಭೆಯ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟದೇ ಇರಲಿ ದೇವರೇ ಈ ಪಾಸ್ಟರ್ ವಳಂದು ಕೊಂಡೇ ಹೋಗರಾರೆ ಅವರು ಒಂದುಮಿಲ್ಲಾಮಲ್ ಹೋಗಣ ಪಾಸ್ಟ್ ದೇವರೇ ಆ ಪಾಸ್ಟರ್ ಬೆಳಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದರಲ್ಲ ಆ ಪಾಸ್ಟರ್ ಬೆಳೆಯದಂತೆ ಏನಿಲ್ಲದಂತ ವಳಕ್ಕೂ ವಾದಕ್ಕೂ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡ್ಕರೀರಿಗಳು ವ್ಯಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಗುದ್ ಕಲಹಕ್ಕಾಗಿ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನೀವುಗಳ ಕೂಕುರಲೇ ಉಯರತ್ತಲೇ ಕೇಳ್ಕಪಣ್ಣಬಡಿಯಾಗ ನೀವು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಉನ್ನತಕ್ಕೆ ಲೋಕಕ್ಕೆ ಮುಟ್ಟಿಸತಕ್ಕಂತೆ ಇನ್ನಾಳಿಲ್ ಉಪವಾಸಿಕರದೇ ಪೋಲ ಉಪವಾಸಿಯಾದಿರುಂಗಳ್ ಅಲ್ಲಲ್ಲಿ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡದೇ ಇರ್ರಿ ಮನುಷ್ಯನ್ ತನ್ನ ಆತ್ಮಾವೈ ಒಡುಕುಗರದು ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕುಂದಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ತಲೆ ವಣಂಗಿ ನಾಣಲಿ ಪೋಲ ರಟ್ಟಲಿಲ್ ಸಾಂಬಲಿಲ್ ಪಡೆದುಕೊಳ್ಳುಗರದು ಚೊಂಡಿನಂತೆ ತಲೆಯನ್ನು ಬಗ್ಗಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಗೋಣಿ ತಟ್ಟನ್ನು ಬೂದಿಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಆಸೀನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು ಎನಕ್ಕೆ ಪ್ರಿಯಮಾನ ಉಪವಾಸ ನಾಳಾಗಿರುಕುಮೋ ಯಹೋವನಿಗೆ ಸಮರ್ಪಕವಾದಂತೆ ಉಪವಾಸ ಎನ್ನುತ್ತೀರೋ ಇದೆಯಾ ಉಪವಾಸಂ ಎಂದು ಕರ್ತರಿಗೆ ಪ್ರಿಯಮಾನ ನಾಳೆಂದು ಸೊಲ್ಲುಗರಾಯ್ ನೋಡ್ರಿ ಇದೇ ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಉಪವಾಸ ದಿನವೆಂದು ನೀವು ಊಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ ಅಪ್ಪ ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇದು ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ ಅಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಇದು ಮಾರಿ ಒಂದು ಗ್ರೂಪ್ ಇರಂದಿರುಕು ಅಂತ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಗುಂಪಿನ ಜನ ಅವರು ತಾಂಗಳಾ ಇದುದಾನ್ ಉಪವಾಸಂ ಎಂದು ಸಿಲ ಸಟ್ಟ ತಿಟ್ಟಂಗಳ ವಚಿರಕರಾಂಗ ಅವರು ಇದೇ ಉಪವಾಸ ಎಂದು ಕೆಲವೊಂದು ನಿಯಮಗಳನ್ನು ಅವರು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು ಉಪವಾಸಂ ಮಾಡೋದಕ್ಕೆನೇ ಒಂದು ಡ್ರೆಸ್ ವಚಿರಕರಾಂಗ ಉಪವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆನೇ ಒಂದು ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು ಅದು ಸಾಕು ತುಣಿ ಮಾರಿ ಇರಕಂ ಅದು ಗೋಣಿ ತಟ್ಟಿನ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ ಉಪವಾಸ ಮಾಡ ಪರ ಡ್ರೆಸ್ ಏಡನ್ನ ಇಡಪಾಂಗ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಉಪವಾಸ ಮಾಡೋದಕ್ಕುಳ್ಳ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಅದ ಮೇಲೆ ಅಪಡಿ ಮೇಲೆ ಮೂಡಿಕೊಳ್ಳುವಾರು ಅವರು ಅವರು ಅದರ ಮೇಲೆ ಅವರು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಮಣ್ಣಳ್ಳಿ ತಲೆಯಲ್ಲಿ ಬೋಟುಕರುವಾಂಗ ಅವರು ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಬೆಳಿಲೇ ಒಂದು பெரிய ಪಾಯಿ ವಿರಿತು ಬಿಡುವಾರು ಅವರು ಹೊರಗಡೆ ದೊಡ್ಡ ಚಾಪಿಯನ್ ಹಾಸುತ್ತಾರೆ ಅಬಡಿಯೇ போய் படுத்து ಬಿಡುವಾರು ಅವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮಲ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಕರ್ತರು ಹೇಳುಗರಾರ್ ಇದೆಯ ಉಪವಾಸ ನಾಳೆಂದು ಹೇಳುಗರಾ ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾನೆ ಇದುವೇ ಉಪವಾಸದ ದಿನವ ಇದಾ ಕರ್ತರಿಗೆ ಪ್ರಿಯಂ ಎಂದು ನೀಯೇ ನೆನೆತುಕೊಳ್ಳುಗರಾ ಇದೇ ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದೆಂದು ನೀನು ಭಾವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ ನಾನು ನಿನಗೆ ಉನ್ಮಯಾನ ಉಪವಾಸತೆ ಹೇಳುಗರೆ ನಾನು ನಿನಗೆ ನಿಜವಾದ ಉಪವಾಸವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ ಅಕ್ರಮತ್ತಿನ ಕಟ್ಟಿಕಳೆ ಅವಳ್ಕರದು ಕೇಡಿನ ಕಣಿಗಳನ್ನು ಬಿಚ್ಚುವಂತದ್ದು ನುಗತ್ತಡಿಯಿನ್ ಪುಣೈಲ್ಗಳೆ ನಿಗಳ್ಕರದು ಚೆಚ್ಚಿದ ಓದವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತದ್ದು ನೆರುಕಪಟ್ಟಿರುವವರಲ್ಲಿ ವಿಡುದಲೆಯಾಗಿ ವಿಡುಗರದು ನುಗಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ಮುರಿಯುವಂತದ್ದು ಸಕಲ ನುಗತ್ತಡಿಗಳೆ ಉಡೈತು ಪೋಡುಗರದು ಸಕಲ ನುಗಗಳನ್ನು ಮುರಿಯುವಂತದ್ದು ಪಸಿಯಾ ಇರುಕರವನಕ್ಕೆ ಒಂದು ಆಹಾರತೆ ಪಗರ್ಂದು ಕೊಡುಕರದು ಹಸಿದವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಹಂಚುವಂತದ್ದು ತುರತುಂಡ ಸಿರುಮಯಾನವನೇ ವೀಟಿಲೆ ಸೇರ್ತುಕೊಳ್ಳುಗರದು ಅಲಿಯುತ್ತಿರುವವರನ್ನ ಬಡವರನ್ನ ಮನೆಗೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ವಸ್ತ್ರ
வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது பெத்தலியு இல்ல பெத்தலியாதவனை கண்டாக அவருக்கு ஒதுக்கிச்சுவந்தது உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் நின்னந்தே நிறையவனிக்கு நரனிகே யாவனிக்கோ அகலி முகவன தப்பிசிக்கொள்ளுவது தப்பிசிக்கொள்ளதிருவது இவர்களே நனக்கு இஷ்டவாது உபவாசரத்தவல்லவே இந்த வசனங்கள் நமக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறது இந்த வாக்கே நமக்கு ஒரு காரியவன தோறுசுதாயிது கர்த்தர் ஒரு காரியத்தை உபவாசம் என்று சொல்லுகிறார் கர்த்தன் ஒரு காரியவன உபவாசம் என்று எழுதாய்தானே மனிதன் வேறொன்றை உபவாசம் என்று சொல்லுகிறார் மனுஷன் வேறொன்றை உபவாசம் என்று எழுதாய்தானே அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு உபவாசத்தை மாற்றி வைத்துக் கொள்ளுகிறான் அவன் தன் இஷ்டக்கே தக்கந்து உபவாசவன பதிலாயிசுதாய்தானே அதுதான் உபவாசம் என்று நம்புகிறான் அதனே உபவாசையது நம்புதாய்தானே ஆண்டவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறான் கர்த்தன பலியில வந்து பிரச்சனை கேளுதாய்தானே நான் இத்தனை நாள் உபவாசித்தேனே நான் இஷ்ட தின உபவாசம் மாட்டதே தானே ஏனென் ஜெபத்தை கேட்க மாட்டேன் ஏனிக்கே நீ நான் பிரார்த்தனை கேளுதாய் இல்ல கர்த்தரவனை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தரவனன நோடி எழுதாய்தானே நீ செய்ததை உபவாசம் என்று நீதான் சொல்லுகிறாய் நீன மாட்டதை உபவாசம் தா நீனே எழுக்கொள்தாய்தியே அது உபவாசம் என்று நான் சொல்லணும் அது உபவாசம் என்னதென்ன நான் எழுபேக்கு நீ பண்ணுகிறதை ஜெபம் என்று நீதான் சொல்லுகிறாய் நீன மாடுவது பிரார்த்தனை என்னது நீனே எழுதாய்தியே நீ பண்ணுகிறதை ஜெபம் என்று நான் சொல்லணும் நீன மாடுவது பிரார்த்தனை என்னதென்ன நான் எழுபேக்கு உங்கள் ஜெபத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீம பிரார்த்தனை குறித்தாகி கர்த்தர் என்ன எழுதாய்தானே நீங்கள் பண்ணுகிறதை நீங்கள் ஜெபம் என்று சொல்லுகிறீர்கள் நீ உமாடுவதென்ன பிரார்த்தனை என்னதென்ன நீ எழுதாய்தீரே நாம் செய்கிறதை நாம் உபவாசம் என்று சொல்லுகிறோம் நாம் மாடு உபவாசவன நாவ எழுதாய் தேவே பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க பக்கத்துல இருக்கிறவர் எழுதாரு உங்க குடும்பத்தார் சொல்றாங்க நீம குடும்பத்தவர் எழுதாரு அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா எல்லி அந்த கேளுதுரே அப்பா உபவாசத்துல இருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்ப உபவாசத்தில் இருந்தார் என்று எழுதானே சபையில கேட்டா நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் நம்ம சபையிலக்கு குறுதாகி கேளுதுரே உபவாசத்தில் இருந்தார் என்று எழுதானே இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல இதெல்லாம் நமக்கு முக்கியம் உங்கள் உபவாசத்தை குறித்து உங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறார் நீம உபவாசத குறுதாகி கர்த்தரே என்ன எழுதாய்தானே நீங்கள் பண்ணுகிறதை ஜெபம் என்று நீங்க தான் சொல்றீங்க நீ ஏளோ நீ மாட்டாயிரோ பிரார்த்தனை என்னதென்ன நீவே எழுதாய்தீரே நீங்கள் பண்ணுகிறதை ஜெபம் என்று நான் கூட சேர்ந்து சொல்கிறேன் நீ மாட்டா இந்த பிரார்த்தனை என்னதென்ன நானு சா சேர் செய்தாய்தானே பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஜெபம் என்று சொல்கிறார்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் சக பிரார்த்தனை என்று எழுதாய்தானே ஆனா கர்த்தரதை பற்றி என்ன சொல்கிறார் ஆதரே கர்த்தனதர குறித்தாக என்ன எழுதாய்தானே வேதமதை பற்றி என்ன சொல்கிறார் தேவர வாக்கியதர குறித்தாக என்ன எழுதாய்தானே கர்த்தர் இன்றைக்கு கடைசி காலத்தில் ஒரு ஆரோக்கியமான ஜெபத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தனை கடை காலத்தில் வந்து ஆரோக்கியகரமான பிரார்த்தனையை எதிர்நோடுதாய்தானே அந்த ஜெபம் நீங்களா ஏற்படுத்திக் கொண்டதல்ல ஆ பிரார்த்தனையை நீவாக சித்தமாடி கொண்டீதல்ல தேவன் அங்கீகரிக்க கூடியதாக இருக்கணும் தேவரே அங்கே கரிசுவ பிரார்த்தனையாகிறபேக்கு உபவாசம் ஜெபம் என்று நீங்களா நிர்ணயம் பண்ண கூடாது உபவாச பிரார்த்தனை என்னதென்ன நீவாகே நிர்ணயிசபாரது இப்படி இப்படி வைத்து கொண்டால் உபவாசம் என்று நீங்க சொல்ல கூடாது இந்த ரீதி மாட்கொண்டே நீ உபவாச பிரார்த்தனை என்னதென்ன நீவு நிர்ணயிசபாரது அது உபவாசம் என்று உங்கள் கர்த்தர் சொல்லணும் அது உபவாச என்னதென்ன கர்த்தனு எழபேக்கு அப்படியானால் வேதத்திலே தேடி பாருங்க காதரே சத்திய வேத கிரந்தத்தில் உடுக்கி நோடிரு உபவாசமும் ஜெபத்தை பத்தி கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்று பாருங்க உபவாச பிரார்த்தனை குறித்தாகி தேவரே என்னென்ன பைசுதாய் தானே நான் பல நாட்கள் ஜெபம் பண்றேனே நான் अनेक திவசங்கள் இந்த பிரார்த்தசுதாய் தானே ஜெபம் நீதான் சொல்கிறாய் பிரார்த்தனை என்னதென்ன நீனே எழுதாய் உன் கர்த்தரதை பத்தி என்ன சொல்கிறாய் நீ கர்த்தனதர குறித்தாக என்ன எழுதாய் தானே வாரம் தோறும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றேனே வார வார சபைக்கு வந்து பிரார்த்தசுதாய் தியல்ல ஜெபம் கேட்கப்பட்டு திரும்ப போகிறாயா கேட்கப்படாமலே திரும்ப போகிறாயா பிரார்த்தனை கேளல் பட்டந்தே நீ திருப்பி ஓகுதாய் தியா கேளல் படதே திருப்பி ஓகுதாய் தியா அப்ப நாங்க எப்படிங்க ஒரு ஆரோக்கியமான ஜெபம் பண்ணுவது ஆதரி ஆரோக்கியகரமான பிரார்த்தனை யாவ ரீதி மாடுவது கர்த்தர் விரும்புகிற சரியான ஜெபத்தை செஞ்சாதான் கர்த்தன் பயசுவந்த சரியாத பிரார்த்தனை மாடுதரே மாத்திரனே கடைசி கால பயங்கரங்களில் இருந்து அந்த ஜெபம் உங்களை காப்பாற்றும் கடை காலத்தில் பர்லிக்கோகுவந்த விபத்துகளின் இந்த பிரார்த்தனை நிமனை தப்பிசுத்தது நீங்கள் எதையோ ஒன்றை ஜெபம் என்று நினைத்து கொண்டு அதை நம்பினால் நீ யாவதனோ வந்தன பிரார்த்தனை அந்த ஏழுக்கொண்டு நீ நம்பிதரே அது உங்களை கடைசில காலவாரி விட்டு விடும் அது கடை காலத்தில் நிமனை கைவிட்டு ஹோகி விடுத்தது தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம் தேவர் நிரீட்சிசுவ பிரார்த்தனை தேவன் விரும்புகிற உபவாசம் தேவர் பைசுவ உபவாசம் எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறது இதன் யாவ ரீதி நம்ம அர்த்தம் ஆடிக்கொள்ளுவது வேதம் இதற்கு ஒரு வசதி நமக்கு செய்து கொடுக்கிறது தேவர் இதுக்கு நமக்கு தேவர வாக்கிய இதுக்கு அந்த அனுகூலத்தையே நமக்கு ஒதுக்கிஸ்தது ரோமர் 8வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது ரோம புரதவருக்கு பிரத பத்திரிக்கை 8 ஜாயிதில வாக்கிய எழுத்தது நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் நாம் ஏகே பிரார்த்தனை மாடபேக்கு என்று நாம் தெளியதே இருபவர் ஆகிருவதரிந்த ஆவியான
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு மிகுந்த கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார் பவித்திர ஆத்மன தானே மாத்தில்லதம்தே நரளாட்டதின நமகோஸ்கர பேடிக்கொள்ளுதானே நீங்க செய்யற ஜெபம் சில சமயம் கேட்கப்படலாம் நீ மாடுவந்த பிரார்த்தனை கேளந்து சாரி கேளல் படபோது சில சமயம் கேட்கப்படாமல் போகலாம் கேளந்து சாரி கேளல் படதே இரபோது ஆனா ஆவியானவர் பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை ஆதரவு பவித்திர ஆத்மன மாடுவந்த பிரார்த்தனை ஒத்து தினமும் கேளல் படதே இருபதுக்கு அவகாசமே இல்லை ஆவியானவர் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது பவித்திர ஆத்மன பிரார்த்தனை என்ன தேவர் அங்கீகரிசோதில்ல என்று யாரு எழலிக்க சாத்தியமில்லை அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணும் போகும்போது ஆவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க ஆததரின் அந்த பிரார்த்தனை மாடபேக்காதரெ பவித்திர ஆத்ம பரிதராகி பிரார்த்திசிரு ஆவியானுடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பவித்திர ஆத்மன சித்தக்கே நிம்மனே நீ விட்டு கொட்டு நீ பிரார்த்திசிரு கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபம் பண்ணினா அவருக்கு இந்த கட்டளைகள் எல்லைகள் எல்லாம் கொடுக்காதீங்க பவித்திர ஆத்மன பிரார்த்தனை மாடுவதற்கு நம்மன நடசபேக்காதரெ பவித்திர ஆத்மனிக நியமங்களன யாவதுவித மேறுகளன நீ கொடுபேட்ரே ஆவியானவர் ஜெபம் பண்ணாதே கர்த்தர் கேட்காம போவாரா பவித்திர ஆத்மன பிரார்த்தனை மாடுதரே தேவர் கேளதந்தி ஹோக்தானே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார் பவித்திர ஆத்மநாதம்த தேவர் பரலோகத வந்த அங்கமாகிதானே அந்த ஆவியானவர் நம்ம இடம் கொடுத்தா நமக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுகிறார் பவித்திர ஆத்மனிகே நம்மளி ஸ்தல மாடி கொட்ரே நம்ம முகாந்திரவாகி பவித்திர ஆத்மன பிரார்த்தனை ரோமர் 8:26 சொல்லுகிறது அதிரின்றலே ரோமப்பிரதவர்க்கே பரத பத்திரிக்கை 8:26 எழுததே நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் நாம் தக்க பிரகாரமாகி ஏன் வேண்டிக்கொள்ளபேக்கு என்று நாம் தெளியதவராகிருவதே ஆவியானவர் தாமே உங்களுக்கு இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபம் பண்ணுகிறார் பவித்திர ஆத்மனந்த தேவர் தானே நரளாட்ட தொட்டிக்கு மாத்தில்லதே சத்தில்லதே ஆத்மன் நம் ஓளகடி இந்து பிரார்த்திசுதானே ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபிச்சா பவித்திர ஆத்மன நம் ஓளகடி இந்து பிரார்த்திசிதரே அந்த ஜெபம் 100% பரலோகத்தாலே கேட்கப்பட்டு விடும் பிரார்த்தனை சேகட 100% பரலோக கேளுதே ஏனா அது பரிசுத்த ஆவியானுடைய ஜெபம் காரணம் என்னன்ற அது பவித்திர ஆத்மன பிரார்த்தனை அப்ப ஜெபம் பண்ண வேண்டிய விரும்புகிற உங்களுக்கு முதல் பிரதான தேவை ஆகாதரே பிரார்த்தனை மாடபேக்கே பைசுவவராதந்த நிம்மல்லி பேகாதந்த முதலே அவசியத்தே ஜெபிக்கும் பரிசுத்த ஆவியானவர் பிராப்திசுப பவித்திர ஆத்மனே அவரை எல்லா ஜெபத்திலே நீங்க உபயோகப்படுத்தணும் ஆத்தனன எல்லா பிரார்த்தனைகளிலும் நீ உபயோகிசபேக்கு ஆவிலே நிரஞ்சி தான் ஜெபம் பண்ணணும் பவித்திர ஆத்மா பரிதராகினே பிராப்திசபேக்கு ஆவியானவர் ஜெபம் பண்ண வேண்டுமானால் பவித்திர ஆத்மனை பிராப்திசபேக்காதரே அவருடைய இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ண நீங்க விட்டு கொடுத்துற ஆத்தன இஷ்டக்கு நீ பிராப்திசுபதன விட்டு கொடுபேக்கு ஆவியானவர் உங்க சட்ட திட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டார் பவித்திர ஆத்மநாத தேவர் நம்ம ஷரத்துகளுக்கு நியமங்களுக்கு ஒளப்படுவதில்லை ஆவியானவரே நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பவித்திர ஆத்மனே நான் பிரார்த்திஸ்லிக்கே பைஸ்தேனே ஆவியானவரே நீர் எனக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணு பவித்திர ஆத்மனே நீ நன்னொழுகடைந்து பிரார்த்திசு ஆனா அந்த ஜெபத்தை 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிரும் ஆண்டவரே தேவரே ஆ பிரார்த்தனை என்ன 10 நிமிஷத்து ஒளகடை முகிச்சுபிடு ஏனா எனக்கு அடுத்து வேற ஒரு வேலை இருக்குறது ஆண்டவரே காரணம் என்னதுரே கர்த்தனே எனக்கு வேறொந்து கெலசை இது இப்படி சொன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஆ ரீதி ஏழதரை யோசனை மாடு நோட்ரே என்ன நீ ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பான்னு சொல்லிருவா பவித்திர ஆத்மனே ஏழதரை 10 நிமிஷம் நீனே பிரார்த்தனை மாட்கொண்டு ஓக்பிடு ஆவியானவருடைய போக்குக்கு தான் நீ போகணும் பவித்திர ஆத்மனே எங்க நடுஸ்தானோ அதே ரீதி நீ நோகுபேக்கு ஓம் போக்குக்கு ஆவியானவர் வர மாட்டார் நின்ன மார்க்கக்கே பவித்திர ஆத்மனு வரல ஆவியானவர் முழுவதும் உங்களை நிரப்புவதற்கு இடம் கொடுக்கணும் பவித்திர ஆத்மனு நிமனு சம்பூர்ணமாகி தும்பி சோதிக்கே நீ ஸ்தல மாடி கொடுபேக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று அவருக்கு தான் தெரியும் நிம்ம அவசியத்தை ஏனோ என்பதன்ன பவித்திர ஆத்மனிகே மாத்திரமே கொத்து ஆகவே ஆவியானவர் தன்னுடைய விருப்பத்தின்படியே ஜெபிப்பார் ஆகாகிறதாதே பவித்திர ஆத்மனு தன் பைக்கே அனுசாரமாகி பிரார்த்திஸ்தானே நீங்களா ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய இச்சைக்காக ஜெபம் பண்ணுவீங்க நீவாகி பிரார்த்தனை மாடுதே நிம்ம பைக்கேகளுக்காக நீ பிரார்த்திஸ்தீ ஆண்டவரே எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்க வேண்டும் கர்த்தனே எனக்கு அமெரிக்காதல கெல்ச சிகபேக்கு ஒருவேளை ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் வேற மாதிரி ஜெபம் பண்ணுவார் ஆதரே பவித்திர ஆத்மனுக்கு அதே சமயத்தில் நீ ஸ்தல மாட்கொட்ரே பவித்திர ஆத்மனு வேறொந்துக்காகி பிரார்த்திஸ்தானே எனக்கு அமெரிக்காவில வேலை கிடைக்காமல் இருப்பதற்கு ஆண்டவரே அனுகிரகம் செய்யும்பார் கர்த்தனே இவனுக்கு அமெரிக்காதல கெலச சிகத 20க்காக இதின கிருபை தோரிதக்காகி ஸ்தோத்ராந்த எழுத்தானே நமக்கு திடுக்கு என்று தூக்கி போடும் நமக்கு தட்சணமாகி விஸ்மயவாகுத்தது நாம் அமெரிக்கா போகணும்னு ஜெபம் பண்றோம் நாம் அமெரிக்கா ஓக்பேக்கந்த பிரார்த்திஸ்தாயிதனே ஆவியானவர் போக வேணாம் ஜெபம் பண்றார் பவித்திர ஆத்மன் ஓக்பேடாந்த பிரார்த்திஸ்தாயிதனே இனிமேல் இந்த ஜெபத்தை எல்லாம் பண்ணக்கூடாது இனிமேல் இந்த பிரார்த்தனை எல்லாம் மாடபாரது ஆவியானவருக்கு நம்ம குறிப்பிட்ட நேரங்கள்ல மாத்திரம் இடம் கொடுத்தால் போதும் பவித்திர ஆத்மனுக்கு கெலுவந்து சமயம் மாத்திரம் ஸ்தல கொட்டரே சாக்கு ஆவியானவர்
உங்க இச்சைக்காகலாம் ஜெபம் பண்ண மாட்டார் பவித்திர ஆத்மன நம்ம பயக்கைகளுக்காக எல்லாம் பிரார்த்திசல்ல உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தான் தெரியும் இந்த அவசியத்தை ஏனோ என்னது ஆத்தனிகே மாத்திர கொத்து அவர் விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துறணும் ஆத்தனி இஷ்டக்கே நம்மனை விட்டு கொடுக்கவேக்கு ஆவியான ஒரு வாக்கு கடங்காத பெருமுகச்சுளோடு பவித்திர ஆத்மன மாத்த இல்லதம்தே நரளாட்ட தொட்டிகே மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார் பாள கண்ணீரோட்டிகே பிரார்த்திசுத்தானே உங்க தனி ஜெபத்துல நம்ம வ்யக்திகதவாத பிரார்த்தனையில் உங்க குடும்ப ஜெபத்துல நம்ம குடும்ப பிரார்த்தனையில் உபவாச ஜெபத்துல நம்ம உபவாச பிரார்த்தனையில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணு பவித்திர ஆத்மனிகே ஸ்தலமாடி கொட்டு பிரார்த்திசுரி ஆவியானவர் இல்லாம பண்ற எந்த ஜெபமும் பரலோகத்துக்குள்ள போகும் என்ற நிச்சயத்தை கொண்டிருக்க முடியாது இகோ பவித்திர ஆத்மன இல்லாதிருவந்த யாவ பிரார்த்தனையும் பரலோகத ஒளகட பிரவேசம் மாடலிக்கே சாத்திய இல்லவே இல்ல மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமா தான் இருக்கும் இகோ శరీரத்தில் ஊட்டிது శరీரவே ஆவியில் பிறக்கிறதான் ஆவியாயிருக்கும் ஆத்மதலி ஊட்டிது ஆத்மவே நாம் வாழ்வது கடைசி காலம் நாம் வாசமாடுதிரது கடே கால கடைசி காலத்துல நீங்க தப்பிக்கினா உங்களுக்கு ஜெபம் அவசியம் கடே காலத்துல நீ தப்பிசிக்கொள்ளಬೇಕಾದ್ರೆ பிரார்த்தனை பேகாகிது அந்த ஜெபம் உங்களுக்கு அவசியமானால் அந்த ஜெபம் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அதைவிட அவசியம் ஆ பிரார்த்தனை அவசியத்தியாகிறதுಾದ್ರೆ ஆ பிரார்த்தனை ಬಹಳ ஆரோக்கியகரமாகிறது ಬಹಳ அவசியம் நீங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்பட வேண்டிய அவசியம் நீ ప్రతిసారి பிரார்த்தனை மாடಬೇಕಾದ್ರೆ ஆ பிரார்த்தனை பரலோகவன கேளಬೇಕಾಗಿರುವುದು அவசியத்தை அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க செய்ய விரும்பினா உங்களுக்கு முதல்ல ஜெபிக்கும் ஆவியானவர் முக்கியம் ஆகாகிறதுಾದ್ರೆ நீவ ஆ ರೀತಿ பிரார்த்தனை ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಿಮಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬೇಕಾಗಿದ್ದಾನೆ ಅವರಗಾಮೇ ನೀವು ಏತ್ರಬಡಿ ವೇಂಡಿಕೊಳ್ಳ ಬಂದಿದ್ದು ಇನ್ನದಂದ್ರೆ ಅರಿಯಾದಿರಕರಬಡಿನಾಲ್ ತಕ್ಕಂತೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಹೇಗೆ ಎನ್ನುವುದನ್ನು ನೀವು ತಿಳಿಯದೆ ಇರುವಂತದಾಗಿರುವುದರಲ್ಲಿ ಉಗಳಿಗೆ ವೇಂಡಿವೆಗಳೇ ಚೊಲ್ಲಿ ಅವರೇ ಉಗಳ ಜಪತಲೇ ನಡೆತುವ ನಿಮಗೆ ಯಾವುದು ಬೇಕು ಎನ್ನುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ ನೀವೆಲ್ಲ ನಿಯಮಿತಕೊಂಡ ಜಪತೆಲ್ಲ ಮೂಟೆ ಕಟ್ಟಿ വെച്ചിರುಂಗ ನೀವಾಗೆ ಕಲ್ಪಿಸಿಕೊಂಡ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲ ಗಂಟು ಮೂಟೆ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಪಕ್ಕಕಾಕ್ರಿ ನೀವೆಲ್ಲ ಇದುದಾನ್ ಉಪವಾಸಂ ಇದುದಾನ್ ಜಪಂ ಎಂದು ಒಂದು ತೀರ್ಮಾನ വെച്ചിರುಕೇಂಗಲೇ ನೀವು ಇದೇ ಉಪವಾಸ ಇದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅದಲ್ಲ ಇನ್ನಕ್ಕೆ ಇಂಗೇಯೇ ತೂಕಿ ಪೋಟ್ ಪೋಯಿರುಂಗ ನೀವು ಇವತ್ತು ಅದನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಕಸದ ಹಾಗೆ ಹೊರಗಡೆ ತೆಗೆದು ಬಿಸಾಕಿ ಹೋಗ್ರಿ ಇದು ಒಂದು ಪುದು ಜಪಂ ಇದು ಒಂದು ಹೊಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಉಂಗಳೈ ಮಾತ್ರಂ ಜಪಂ ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇಶತೈ ಮಾತ್ರಂ ಜಪಂ ದೇಶವನ್ನ ಬದಲಾಯಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏತ್ರಿಕೊಳ್ಳಪಡುವ ಜಪಂ ಪರಲೋಕ ಅಂಗೀಕರಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಪರಿಶುದ್ಧ ಆವಿಲೆ ನಿರೈಂದ ಜಪಂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಭರಿತರಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಈ ಜಪಂ ಇಂದ್ರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅವಶ್ಯ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಇವತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಬೇಕಾಗಿದೆ ಅವನದಾನಿ ನೀ ವರ್ಗರ ಒವ್ವರ ಅಲೆಯಲಂ ತಪ್ಪಿಕೆ ಹೋಗರವರು ಅವರಾಗಿದ್ದಾರೆ ಇನ್ನ ಮುಂದೆ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ ಪ್ರತಿ ಅಲ್ಲಿಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವರು ಊಸಿಯಲ್ಲ ಒಣ್ಣ ವೇಂಡ ಈ ಲಸಿಕೆ ಯಾವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಲ್ಲ ಪಾದಗಾಪು ವೇಂಡ ಯಾವ ಸಂರಕ್ಷಣೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಕರ್ತರ್ ಎಲ್ಲಾವತಿಲಿಂದ ಉಗಳೈ ತಪ್ಪು ವಿಪದಾಗ ವಾಕ್ ಪಣ್ಣಿ ಇರುಕರಾ ಕರ್ತನು ಬರುವುದಕ್ಕೆ ಇರುವಂತ ಎಲ್ಲವುಗಳಿಂದ ನಾನು ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ ಇಂದ್ರಕ್ಕೆ ನಮಗೆ ತೇವೆ ಆರೋಗ್ಯಮಾನ ಒಂದು ಜಪ ಮಾತ್ರವೇ ಇವತ್ತು ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಉಳ್ಳದಾಗಿರೋದು ಆರೋಗ್ಯಕರವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಉಂಗಳ್ ಪಿಳ್ಳೆಗಳಿಗೆ ನೀವು ಎದೈ ಕಟ್ಟು ಕೊಡತಾಲಂ ಕಟ್ಟು ಕೊಡಕಾವಿಟಾಲ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ಕಲಿಸ್ಕೊಟ್ರು ಕಲಿಸ್ಕೊಡದೇ ಇದ್ದರು ಕಂಡಿಪಾ ಜಪತ ಕಟ್ಟು ಕೊಡುಂಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕಲಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಏನೆಂದಾಲ್ ಉಂಗಳ್ ಪಿಳ್ಳೆಗಳು ಸಂಧಿಕ ಹೋಗರೆ ಎದುರುಗಾಲ ವಾಳ್ಕೈ ಭಯಂಕರಮಾನದು ಕಾರಣವೇನಂದ್ರೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಎದುರುಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾಲ ಎನ್ನುವಂತ ಭಯಂಕರವಾದದು ಅವರು ಸಂಧಿಕ ಹೋಗರೆ ಅರಸಾಂಗಗಳು ಇನಿಮೇಲ್ ಭಯಂಕರಮಾನವೇ ಅವರು ಎದುರುಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸರ್ಕಾರವು ಅದು ಭಯಂಕರವಾದದು ಅವರು ಸಂಧಿಕ ಹೋಗರೆ ಸಮುದಾಯ ಇನ್ನೂ ಭಯಂಕರಮಾನದು ಅವರು ಎದುರಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಸಮುದಾಯವು ಮುಂದೆ ಭಯಂಕರವಾದದ್ದು ಉಂಗ ಪಿಳ್ಳೆಗಳನ್ನು ನೀವು ಕಾಪಾಡ ವಿರುಂಬಿನಾ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಯಸಿದರೆ ಜೆಬಿಕ ಕಟ್ಟು ಕೊಡುಂಗ ಮೊದಲನೆಯದಾಗಿ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ಕಲಿಸಿ ಕೊಡ್ರಿ ಉಂಗ ಕುಟುಂಬತ ಕಾಪಾಡ ವಿರುಂಬಿನಾ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬನ ಕಾಪಾಡುವುದಕ್ಕೆ ಬಯಸಿದರೆ ಅವರನ್ನು ಜೆಬಿಕ ವಯ್ಯಿಂಗ ಮೊದಲನೆಯದಾಗಿ ಅವರನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡತಕ್ಕಂತೆ ನೀವು ಉಂಗಳೈ ಕಾತುಕೊಳ್ಳ ವಿರುಂಬಿನಾ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಾತುಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ದೇವರಡತಲೇ ಜೆಬಿಕ ಪಳಗುಂಗ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ಕಲಿಯಿರಿ ಉಂಗಳ ಜೆಬಂ ಆರೋಗ್ಯಮಾಯಿ ಇರಕ ವಿರುಂಬಿ ಎಂದು ವಿರುಂಬಿನಾ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಆರೋಗ್ಯಕರವಾಗಿರಬೇಕಾದರೆ ಆವಿಯಲೇ ನಿರೈಂದು ಜೆಪಂ ಮಣ್ಣು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಇಪ್ಪ ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರುಗಳ ನಡುವೆ ಅಸೈವಾಡುಗರ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಪುದಿಯ ವಲ್ಲಮೇಲೆ ಉಂಗಳ ನೆರಪ ವಿರುಂಬುಗರ ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೊಸ ಬಲದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಜೆಪ ಆವಿಯೇ ಕರ್ತರುಗಳ ಊಟ ವಿರುಂಬುಗರ ಒಂದು ಹೊಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅದನ್ನು ಉಂಗಳಿಗೆ ಖಂಡಿತ ಅವಶ್ಯಂ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದು ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಅವಶ್ಯ ನೆನಚಾ ಎಂದ್ರಿಚಿ ನಿಲ್ಲುಂಗ ನನಗೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಭಿಷೇಕ ಬೇಕೆನ್ನುವರು ಮಾತ್ರ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ ದೇವನಡತಲಿ ಇಪ್ಪ ಕೇಳುಂಗ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ರಿ ಕರ್ತಾವೇ ಎನಕ್ಕೆ ಜಪ ಮುಖ್ಯ ಕರ್ತನೇ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖ್ಯ ಅಂದ ಜಪಂ ಆರೋಗ್ಯಮಾಯಿ ಇರಕ ವೇಂಡಿದು ಇನ್ನು ಮುಖ್ಯ ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಆರೋಗ್ಯಕರವಾಗಿರಬೇಕಾಗಿರುವುದು ಇನ್ನ ಪ್ರಾಮುಖ್ಯ ಅಪಡಿಯಾನಲ್ ಎನ್ನೈ ಜಪಿಕ ವೈಕರ ಪರಿಶುದ್ಧಾವಿಯಾನವರು ಮುಖ್ಯ ಹಾಗಾಗಿರುವುದಾದ್ರೆ ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸತಕ್ಕಂತೆ ಮಾಡುವ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದಾನೆ ನಾನು ಜಪವನ್ನು ನೆನೆಯಿತುಕೊಂಡು ಎದೆಯೋ ಸೇಯ ವಿರುಂಬವಿಲ್ಲ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡು ಯಾವುದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ
பிரச்சனை காரணமா குடும்பத்தொந்தரை உன் ஆவி தளர்ந்து போயிருக்கிறது.
ಆತ್ಮವು ಬಲಹೀನವಾಗಿದೆ ಉನ್ನಾಲ ಜಪ ಮಣ್ಣ ಮುಡಿಯಲ್ಲ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಒಂದು ಸೈದಿ ಕೇಟಬಹುದು ಈಗ ಈ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳಿದಾಗ ಒಳ್ಳೆ ಪಳೆಯ ನಾಟಕಳ ನೆನೆಚು ಪಾಕ್ರೆ ನಿನ್ನ ಹಳೆಯ ದಿನಗಳನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಿ ಕರ್ತನೇ ಮರುಬಡಿ ನೆರಪುವಾರಾ ಕರ್ತನೇ ನನ್ನ ಮತ್ತೆ ತುಂಬುತ್ತಾನೆ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವನು ನಾನು ಉಳಿದು ಹೋಗ್ತೇನೆ ಹೇಳ್ರಾಂಗಲೇ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಬಿತ್ತು ಹಾಕಿ ತಾನೇ ಇದೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ನಿನ್ನ ತಾಯೇ ಕರ್ತನಕ್ಕೆ ಹೇಳುಗಿರಾರ್ ಆ ತಾಯಿನ ನೋಡಿ ಕರ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನಾನು ನೆರಿಂದ ನಾಳಲೇ ಮುರಿಕ ಮಾಟೇ ನಾನು ಚಚ್ಚಿದ ತಟ್ಟನ್ನು ನಾನು ಮುರಿಯುವುದಿಲ್ಲ ಮಂಗೇರಿಗರ ತಿರಿ ಅಣೆಕ ಮಾಟೇ ಕಳೆಗುಂದಿನ ದೀಪವನ್ನು ನಾನು ಆರಿಸುವುದಿಲ್ಲ ಮರುಬಡಿ ಮುನ್ಮೇಲೆ ನಾನು ಅಗ್ನಿ ಊತ್ರುಗರೆ ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಪೆತ್ರುಕೊಳ್ಳದ ವಲ್ಲಮೆ ಒಂದೇ ಕಾ ಶಕ್ತಿಯನ್ನು ಪೆತ್ರುಕೊಳ್ಳದ ವಲ್ಲಮೆ ಒಂದೇ ಕಾ ಶಕ್ತಿಯನ್ನು ಎರಡು ಚಿನ್ನ ಊಳಿಯಕಾರರು ಇರುಕರಾಂಗ ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಚಿಕ್ಕ ಸೇವಕರುಗಳು ಇದ್ದೀರೆ ಗ್ರಾಮಗಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಊಳಿಯನ್ನು ಸೇರುವಂಗ ಇರುಕರಾಂಗ ಹಳ್ಳಿಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇರುವವರು ಕಾಲತಳ ವೈರಾಗ್ಯಮಾ ಊಳಿಯನ್ನು ಸಂಜಿ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದಿರಿ ಇವ ವಾಳ್ಕೆಲೆ ನರೆಯ ಪ್ರಶ್ನೆ ಈಗ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು ಸರಿಯಾದ ಊಳಿಯತೆ ಸೇಯ ಮುಡಿಯಿಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಕ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ನಾನು ಇಪೋಲ್ ಪಿನ್ ವಾಂಗಿರಿ ಹೋಗಿರಕ್ಕೆ ಈಗ ನೀನು ಇಂಚಾರಿ ಹೋಗಿದೀಯ ಬೇರೆ ವೇಳೆಗೆ ಹೋಗ ಆರಂಭಿಸಿದೆ ಬೇರೆ ಕೆಲಸಗಳಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನೀನು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ ಇನ್ರಿಗೆ ಮರುಬಡಿಯ ಕರ್ತನತಲ್ಲಿ ವರ ವಿರುಂಬುಗರೆ ಈಗ ಮತ್ತೆ ನೀನು ಕರ್ತನ ಬೆಳಗ್ಗೆ ಇದ್ದರಿಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಿ ಕರ್ತನೇ ಏತ್ರುಕೊಳ್ಳುವಾರ ಕರ್ತನಿಂದ ನನ್ನ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ ಕರ್ತರ್ ಮರುಬಡಿಯ ನಾವು ಇಳಂದದೆ ತಿರುಂಬ ತರುವಾರ ಕರ್ತನಿಂದ ನನ್ನ ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದನ್ನ ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಇದ್ದರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ ಎನ್ ಊಳಿಯಕಾರರುಗಳೇ ನನ್ನ ಸೇವಕರುಗಳೇ ಕರ್ತರು ಉಂಗಳಿಗೆ ಹೇಳುಗಿರಾರ್ ಕರ್ತನು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎನ್ನಿಡತಲ್ಲಿ ತಿರುಂಬಿ ವಾ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮನ ತಿರುಗಿ ಬಾ ಉನಕ್ಕೆ ಎನ್ನಿಡತಲ್ಲಿ ಸಹಾಯ ಉಂಡು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಹಾಯ ಇದೆ ಕರ್ತರುಡೆ ಕಣ್ಣುಗಳು ಉಂಗಳಿ ನೋಕಿ ಪಾರ್ಕರದು ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾ ಇದೆ ಕರ್ತರು ಅನೇಕರನ್ನು ನೆರಪಿಕೊಂಡಿರುಕರಾ ಕರ್ತನು ಅನೇಕರನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಒಂದು ಜಪ ವಲ್ಲಮೆಗಳ ಮೇಲೆ ಊಟಪಡುಗರೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇದೆ ಎರವೂ ಪಗಲೂ ಚಿಲರ್ ಕಣ್ಣೀರ್ ಬಿಡಿಸಿ ಜಪಮಣ್ಣ ಪೋರಾಂಗ ಹಗಲು ರಾತ್ರಿಯ ಮುಂದೆ ಕೆಲವರು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ ಇಂದ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರ್ತರ್ ಸೀಕ್ರಮೇ ಒಂದು ಪರಿಯ ಕಾರ್ಯತೆ ಚೆಯ ಪೋಗರ ಕರ್ತನು ಅತಿ ಬೇಗನೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಒಂದು ಜಪ ಅಲೆ ಪುರಪಡ ಪೋಗರೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಅಲೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದಾಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಒಂದು ಜಪ ಅಕ್ಕಿನಿ ಊಟಪಡ ಪೋಗರೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಬೆಂಕಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಕರ್ತರ್ ಅನೇಕ ಜಪಿಕರ ಕುಟುಂಬಗಳ ಎಳುಪುಗಿರಾ ಕರ್ತನ ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ ಇನಿ ಬರುಗರ ಎಂದ ಪೊಲ್ಲಾದ ಭಯಂಕರತ್ತಕ್ಕೂ ಭಯಪಡಾದ ಬಡಿ ಇನ್ನು ಮುಂದೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ ಯಾವ ವಿಪತ್ತುಗಳಿಗೂ ಭಯಪಡದಂತೆ ದಾನಿಯಲ್ ಪೋಲ ಎದುರ್ತು ನಿರ್ಕರವರ್ಗಳೇ ದಾನಿಯಲ್ನ ಹಾಗೆ ವಿರೋಧಿಸಿ ನಿಲ್ಲುವಂತವರ ಶಾದ್ರಕ್ ಮೇಶಕ್ ಅವತರಿಗೆ ಒಪ್ಪುವ ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರ್ಗಳೇ ಶಾದ್ರಕ್ ಮೇಶಕ್ ಅಭಿಜ್ಞ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರನ್ನು ಕರ್ತರುಡಿ ಆವಿಯಾನವರು ಪೊಳೆದು ತೊಟ್ಟುಕೊಂಡಿರುಕರ ಕರ್ತನ ಆತ್ಮನ ಈಗ ಮುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಳುಬು ಎಳುಬು ಸಿಯೋನೆ ಎದ್ದೋಳು ಎದ್ದೋಳು ಜಿಯೋನೆ ಉನ್ ವಲ್ಲಮೈ ತರಿತುಕೊಳ್ಳೆಂದು ಕರ್ತರು ಸೊಲ್ಲಿ ಇನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನ ತರಿಸಿಕೋ ಎಂದು ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಉಂಗಳ ಅನೇಕರು ಜಪಿತೀರ್ಗಳ್ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದಿರಿ ಇಂದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಪತೆ ವಿದಚಿಂಗ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಬಿತ್ತಿದ್ದೀರಿ ನೀವು ವಿದೈತ ಉಂಗಳ ಜಪತಿನ ವಿಳೆವುಗಳೇ ಸೀಕ್ರಂ ಪಾಕ ಪೋರಿಂಗ ನೀ ಬಿತ್ತಿದ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಬೆಳೆಯನ್ನ ನೀವು ಅತಿ ಬೇಗನೆ ಕುಯ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ ಸೀಕ್ರಮೇ ಉಂಗಳ ಊಳ್ಯತಲ ಒಂದು ಪುದಿಯ ಪರಿಮಾಣಂ ತರಕಪಡ ಪೋಗರದು ಅತಿ ಬೇಗನೆ ನಿಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಹಂತ ತೆರೆಯಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ ಅದು ನೆರೆಯ ಅರುವಡೆಗಳೇ ತರ ಪೋಗರದು ಅದು ಅನೇಕ ಸುಖಿಯನ್ನ ಅದು ನಿಮಗೆ ತರುತ್ತದೆ ಉಂಗ ಊಳ್ಯತಲ ಒಂದು ಪುದಿಯ ಕದವೈ ಕರ್ತೆ ತರಕ ಪೋಗರಾ ಈ ಸೇವೆಗೆ ದೇವರು ಒಂದು ಹೊಸ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಒಂದು ವರ್ಷದಕ್ಕೆ ಪರಗೆ ಇನ್ನೊಂದು ಕದವೈ ಕರ್ತೆ ತರಪ್ಪ ಒಂದು ವರ್ಷದ ನಂತರ ಬೇರೊಂದು ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ತೆರೆಯುತ್ತಾನೆ ಅದು ಮಹಿಮೆಯುಳ್ಳದಾಗಿ ಇರುಕು ಅದು ಮಹಿಮೆಕರವಾಗಿರುತ್ತದೆ ನೀವು ವಿದೈತ ಜಪತನಾಲೆ ವಿಳೆಯಿಂದ ವಿಳೆವುಗಳವೆಗಳು ನೀವು ಬಿತ್ತಿದ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಬೆಲೆಯ ಪ್ರತಿಫಲ ಆಗಿರುತ್ತದೆ ಇದಾಮ ಇನ್ನೊಂದು ಜಪ ಮಣ್ಣುಂಗ ಇನ್ನ ಬಿಡದಂತೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಓಡತಕ್ಕದಾದ ಉಯರ್ಂದ ಪಾದೆ ಉನಕ್ಕೆ ಕಾಣಿಸುವೆ ಈಗ ಓಡತಕ್ಕಂತೆ ಒಂದು ಎತ್ತರವಾದ ಮಾರ್ಗವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸುವೆನು ನೀ ನಡಕತಕ್ಕದಾದ ವಳಿ ನಾನು ಉನಕ್ಕೆ ತರಂದು ವೈಪೆ ನೀನು ನಡೆಯತಕ್ಕಂತ ಮಾರ್ಗವನ್ನು ನಾನು ನಿನಗೆ ತೆರೆಯುವೆನು ಉನ್ ಮೇಲೆ ಮನದುರುಗರ ಕರ್ತರು ಉನಕ್ಕೆ ಚೊಲ್ಲುಗಿರೇನೆ ಎಂದು ವಾಕು ಪಂಡುಗಿರಾ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ಉಳ್ಳಂತ ದೇವರು ನಿನಗೆ ಮಾತು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎನ್ ಪಿಳ್ಳೆಗಳೇ ಕೇಳುಂಗಳ್ ನನ್ನ ಮಕ್ಕಳೇ ಕೇಳಿರಿ ಉಂಗಳ ನಡುವಿಲೆ ನಾನು ಅಗ್ನಿಯೋಡು ವಂದಿರುಕರೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಬೆಂಕಿಯಾಗಿ ಇಳಿದಿದ್ದೇನೆ ಅಗ್ನಿ ಪೋಡ ವಂದಿರುಕರೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಲಿಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ ಅದು ಇಪ್ಪಳದೇ ಪತ್ರಿ ಇರಿಯ ವೇಂಡುಮ್ ಎಂದು ವಿರುಂಬುಗಳು ಅದು ಈಗಲೇ ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕಾಗಿ ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ ಅನೇಕ ವಾಲಿಬರ್ಗಳ ಮೇಲೆ ಅನೇಕ ಯವನಸ್ಥರ ಮೇಲೆ ಅನೇಕ ವಾಲಿಬ ಪಿಳ್ಳೆಗಳ ಮೇಲೆ ಅನೇಕ ಯವನ ತಂಗಿಯರ ಮೇಲೆ ಅನೇಕ ಕುಳಂದೆಗಳ ಮೇಲೆ ಅನೇಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ
சிலருடைய தரிசன கண்களை கர்த்தர் திறக்கிறார் சிலர் தரிசனங்களை காணத்தக்க அந்த கண்களை திறையுதாயிதானே சிலர் தரிசனம் பார்க்கறாங்க சிலர் தரிசனமன நோடுதாயிதீரி நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய ஊழியம் அதிலே காட்டப்படுகிறது நீ மாடபேக்கத சேவியன தேவர் உங்களுக்கு தரிசுதாயிதானே உன்னை பாரப்படுத்துகிற சிலுவை அல்லது அது நின்ன பாரப்படிசுவ சிலுவை அல்ல உன்னை பலப்படுத்துகிற சிலுவை நின்ன பலப்படிசுவ சிலுவை உன்னை பாதுகாக்கிற சிலுவை நின்ன காயுவ சிலுவை செல்லுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது கேளவர் ஆத்மன கண்ணுகள் தெரியுதாயிது சிலருடைய நாவை கர்த்தர் தொடுகிறதை பார்க்கிறேன் கேளவர் நாளுகேன தேவர முட்டோதனன நோடுதாயிதேனே சிலர் ஒரு புதிய பாஷையிலே கர்த்தரை துதிக்க போறீங்க கேளவர் ஒச பாஷையிலே கர்த்தரன சுத்திஸ்லிக்க வகுதாரு புதிய அந்நிய பாஷை பேச போறீங்க ஒச அந்நிய பாஷை நீ மாத்துநாடலிக்க வகுதீரு நல்ல வாயை திறந்து பேசி பாருங்க எல்லாரும் கட்டியாகி அந்நிய பாஷை மாத்தாடி நோடு நல்ல வாயை திறந்து பேசி பாருங்க கட்டியாகி அந்நிய பாஷையில மாத்தாடு ஒரு புது வல்லமை இந்த இடத்துல இறங்குகிறது வந்து ஒச பலை ஸ்தலத்தில் இழுந்து வருதாயிது தேவனுடைய வார்த்தைகள் இறங்குகிறது கட்டியாகி அந்நிய பாஷையை மாத்துநாடு தேவர மாத்துகளை இழுந்து வருதாயிது அநேக தீர்க்க தரிசனம் உரைக்க போறவங்க எழும்புறாங்க அநேக பிரவாதனை நுடியவர் இஸ்தலத்தில் எந்து மரலிக்க வகுத்தீரு சிலரை கர்த்தர் பலப்படுத்துகிறார் கர்த்தனு கெலவர்ன பலப்படிசு தாயிதானே அறையை கட்டிக்கொள்ளும்படி காட்டுகிறார் சிலருக்கு கெலவருக்கு நடுக்கட்டன கட்டுக்கொள்ளோதுக்கு தேவர் தர்சன தரிசு தாயிதானே உனக்கு முன்பாக நான் வைக்கிறவைகளை புசித்து நின்ன முந்தை இருவதன இட்டிருவதன நின தீந்து உனக்கு முன்பாக நான் கொடுக்கிறதை பானம் பண்ணி நின்ன முந்தை இட்டிருவதன நின குடுது உன் அறையை கட்டிக்கொண்டு காத்திரு நின்ன நடுக்கட்டன கட்டிக்கொண்டு நின காதிரு நீ ஓட வேண்டிய ஓட்டம் பெரு
தெரியுது நீ ஓடுவந்த ஓட்டது பகு தூர கர்த்தர் சில இடத்தில் பேசுகிறார் கர்த்தனு கேளுவர பளியில மாட்டாடுதாயிதானே உன் வாய் அகலத்திர நீ பாயன்ன அகலமாகி தேகே கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார் நான் அதன சுபதித தும்பிசுவேன் சிலருடைய நாவிலே கெல்லவர நாளிகையில் ஒரு இனிப்பான ஒரு தேன் போன்ற திரவம் விழுவதை போல தோன்றுகிறது வந்த செயினின ஹனி பீடுவாக அனுபவம் உண்டாகுதாயிதே சிலருடைய நாக்க தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நிரப்புகிறார் கெல்லவர நாளிகையின தேவர் தன்ன மாத்தினிந்த தும்பிசுதாயிதானே அது மதுரம் போல இனிக்கிறது அது செயினின ஹாக சீயாகிது சிலருடைய தலையில எண்ணெய் விழுகிற மாதிரி தோன்றுகிறது கெல்லவர தலைய மேல எண்ணெய் பிழுவாக அனுபவம் உண்டாகுதாயிதே கர்த்தர் புதிய அபிஷேகத்திலே உங்களை நிரப்புகிறார் கர்த்தன வச அபிஷேகத்தித நிம்மநாதன தும்பிதாயிதானே பெற்றுக்கொள்ளந்த வல்லமை வாதிகா சக்தி என்ன கதவுகள் அடைக்கப்பட்டாலும் இக பாகலுகள் முச்சல் பட்டரு பாதைகள் வழி திறக்க இனி ஒரே நிமிஷம் தான் நல்லா நல்லா இன்னும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க இன்ன ஒத்தே வந்து நிமிஷம் கட்டியாகி பிரார்த்தனை மாடுறி யாரு விட்டு போயிர கூடாது யாரு பிட்டு விட பாரது யாரு விட்டு போயிராதீங்க யாரு பிட்டு விட பாரது நான் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் நிம ஜீவனத சம்ரக்ஷணை குறித்தாகி மாட்டாடுதா இது நீங்கள் நிரப்பப்படுவது உங்களுக்கு தான் நல்லது நீவு தும்பல் படுவது பகல பிராமுக்கிய உள்ளது இது வருகிற காலம் பயங்கரமானது இன்னும் முந்தி பரலி கோக்வ திவசங்களும் பயங்கரவாதது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பாதுகாக்க போதுமானவர்களும் நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிங்க கட்டியாகி பாய் திறந்து அந்ய பாஷைகளில் ஸ்துதி செய்யு துதிக்கும் போதே ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது செய்யும் தேவரே தேவன் இந்த அக்னி ஆவியின் அக்னி உனக்காக கர்த்தர் கொடுக்கிற அக்னி உனக்காக கர்த்தனு கொடுவந்த பைக்கி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க ஒரு நிமிஷம் சாந்தமாகிறேன் ஒரு நிமிஷம் அமைதியா ஒரு நிமிஷம் சாந்தமாகிறேன் உங்கள் ஆள் மனதிலே கர்த்தர் என்ன பேசுறாருன்னு பாருங்க நீ அந்தராத்மதல்லி தேவர் ஏன் மாத்தாடுதா இதனே நோடுறேன் யார் இப்ப சத்தம் போடவே கூடாது யாரு சப்தம் ஆடலே பாரது கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்துல பேச விரும்புகிறார் கர்த்தன் நிம ஹிருதயத்தில் ஏனோ ஒரு காரியம் மாத்தாடுதா இதா ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தி பேச விரும்புகிறார் ஒவ்வொருக்கும் அந்த சந்தேச தேவர் மாத்தாடுதா இதா எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயம் இல்ல எல்லாருக்கும் ஒரே ரீதிய சந்தேசம் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ஒவ்வொருக்கும் ஒன்னொன்று அமைதியாய் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து காத்துருங்க
ಶಾಂತವಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಕಾದಿರ್ರಿ. ಇದು ಸಭೆಯನ್ನು ಊಳಿಗರಿಗಳಿಗೆ ಕರ್ತರ್ ಏದೋ ಒಬ್ಬರ ವಾರ್ತೆಗಳೇ ಒಬ್ಬರವರಿಗೆಡಲೂ ಪೇಸ ಹೋಗರಾ. ಕರ್ತನ ಸೇವಕರುಗಳಿಗೆ ಉಳ್ಳಂತ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡ. ಸಭೆಯನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಒಬ್ಬರವರಿಡತಲೂ ಒಬ್ಬರು ಕಾರ್ಯತೆ ಕರ್ತರ್ ಪೇಸ ಹೋಗರಾ. ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ. ಸಭೆಯ ಚಾರಾಮ ವೆಳಿಯರಿಂದ ಬಂದಿರ್ಕರವಂಗ ಒಬ್ಬರವರಿಡತಲೂ ಕರ್ತರ್ ಒಬ್ಬರು ವಾರ್ತೆ ಪೇಸ ಹೋಗರಾ. ಈ ಸಭೆಗೆ ಬರದೇ ಇರುವವರು ಹೊರಗಡೆಯಿಂದ ಬಂದವರು ಅವರ ಬಳಿಯಲ್ಲೂ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಾರ್ತೆಗಳೇ ಒಂದು ವೇಳೆ ಆನ್ಲೈನ್ ಪಾತ್ರಿಟ್ಟಿರ್ತೀನಿ ಉಂಗಿಡತಲೂ ಕರ್ತರ್ ಒಂದು ವಾರ್ತೆ ಪೇಸ ಹೋಗರಾ. ಈ ವಾರ್ತೆಗಳನ್ನ ಆನ್ಲೈನ್ಗಳಲ್ಲಿ ವೀಕ್ಷಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲೂ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾನೆ. ಇದು ಕರ್ತರ ನನಗೆ ಸೊಲ್ಲಿರ್ಕರ ವಾರ್ತೆ, ಇದು ಕರ್ತನು ನನಗೆ ಹೇಳಿರುವ ಮಾತು. ಅದು ಏನನ್ನ ನೀಂಗೆ ದಾನ್ ಕೇಳಕಣ, ಅದು ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೀವೇ ಕೇಳಬೇಕು. ಇದು ಕರ್ತರ್ ಪೊದುವಾಗ ಒಂದು ವಾರ್ತೆ ಸೊಲ್ಲುಗ್ರಾ. ಕರ್ತನು ಆತನು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇರುಳಾನದ ಅಧಿಕಾರಂ ಪೆರುಂ, ಈ ಕತ್ತಲು ಅಧಿಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಮರಣಮಾನದು ತೀವ್ರಿಕೋ, ಮರಣವಾದದ್ದು ವೇಗವಾಗುತ್ತದೆ. ಆನಾಲ್ ಎನ್ ನಾಮಂ ತರಿಕಪಟ್ಟ ಎನ್ ಜನಮೋ, ಆದ್ರೆ ನನ್ನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿದಂತ ನನ್ನ ಜನರು ಎನ್ನಿಡತ್ತಿಲ್ ಕಳಿಹೂರ್ಂದು ಮಹಿಳ್ಂದಿರುಕ್ಕುಂ, ಅವರು ನನ್ನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿತರಾಗಿ ಸಂತೋಷ ಪಡುವರು. ಎನ್ ನಾಮಂ ತರಿತಿರುಕ್ಕರ ಯಾವರು ಎನ್ನಿಡತ್ತಿಲ್ ಸುಹಿತಿರುಪಾರ್ಗಳ್, ನನ್ನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನನ್ನ ಜನರು ಎಲ್ಲರೂ ಸುರಕ್ಷಿತವಾಗಿರುತ್ತಾರೆ. ಅವರಲ್ಲಿ ಕಾವಲ್ ಸೇವೆ, ನಾನೇ ಅವರನ್ನು ಕಾಯುವೆನು. ಇನ್ನು ಬರುಗರ ಕಾಲತ್ತಿನ ಭಯಂಕರಂ ಅವರ ಮೇಲೆ ಬೀಳಾದು, ಇನ್ನು ಮುಂದೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾಲದ ವಿಪತ್ತುಗಳು ಅವರ ಮೇಲೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. ಕೊಡಿಯ ಮರಣತ್ತಿನ ನಿಳಲ್ ಅವರಲ್ಲಿ ತೊಡಾದು, ಕ್ರೂರವಾದಂತ ಮರಣದ ನೆರಳು ಅವರ ಮೇಲೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. ಕರ್ತರ್ಕ್ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬ ಪುದಿಯ ವಾರ್ತೆಯ ಅವರುಡೆ ನೆತ್ತಿಗಳಿಲೆ ಎಳುದುಗ್ರೆ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧರು ಎನ್ನುವಂತ ಹೊಸ ಹೆಸರನ್ನ ಅವರ ಹಣೆಯ ಮೇಲೆ ನಾನು ಬರೆಯುವೆನು. ನಾನ್ ಕರ್ತ, ನಾನೇ ಕರ್ತನೆ, ನಾನ್ ಮಾರಾದವರೆಂದು ಕರ್ತರ್ ಸೊಲ್ಲುಗ್ರಾ. ನಾನು ಮಾರ್ಪಡದವನು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಕರ್ತರ್ ಸೇದ ನನ್ಮಿಗಳಿಗಾಗ ಕರ್ತರ್ಗೆ ನಮ್ಮ ಸ್ತೋತ್ರನ್ ಚೆಲುತ್ತ. ಕರ್ತನ ಹೇಳಿದ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲರ ಕೈಗಳೇ ಬಲ್ಲಮ್ಮ ತಟ್ಟಿ, ಎಲ್ಲರೂ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಎರಡು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತೆ. ಕರ್ತರು ಉಂಗಳೋಡ ಪೇಸಿನದಕ್ಕಾಗ, ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದಕ್ಕಾಗಿ, ಕರ್ತರು ನಮ್ಮ ನೆರಪಿನದಕ್ಕಾಗ, ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದಕ್ಕಾಗಿ, ಕರ್ತರು ನಮ್ಮ ಅಭಿಷೇಕಿತ್ತದಕ್ಕಾಗ, ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದಕ್ಕಾಗಿ, ಕರ್ತನು ನಮಗೆ ವಾಕ್ಯತತ್ವ ಕೊಡುತ್ತದಕ್ಕಾಗಿ, ಕರ್ತನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ. ಇಂದು ದೇವನ್ ಎಂದೆಂದುಮುಳ್ಳ ಸದಾ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಉಂಗಳ್ ದೇವನ್, ಈ ದೇವರು ಸದಾ ಕಾಲವು ಎಂದೆಂದಿಗೂ ಆತನು ನಿಮ್ಮ ದೇವರು, ಮರಣವರೆಯಿಂದ ಉಂಗಳಿ ನಡತ್ತಗಿರ ದೇವ, ಮರಣದವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು. ಅನ್ಬುಂ ಎರಕಂ ನಿರೈಂದ ಪರಲೋಕ ಪಿದಾವೆ, ಪ್ರೀತಿಯ ಕನಿಕರ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಪರಲೋಕದ ಉಳುವುದ ಪೇಸಿನೀರೆ. ಈ ದಿನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀನು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡದೆ ಒವ್ವೊರು ಕಾರ್ಯಗಳೇ ಆಶೀರ್ವದಿತ್ತೀರಿ, ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಪಿಳೆಗಳ ಸಮಾಧಾನತೋಡೆ ಹೋಗ ಬಿಡುಗಿ, ಈಗ ದಿನ ಜನರನ್ನ ಸಮಾಧಾನವಾಗಿ ಕಳಿಸಿಕೊಡು. ನಾಳೆ ದಿನ ಆರಾಧನೆಗಳೆಯ ಕೂಟಗಳೆಯ ಆಶೀರ್ವದಿ, ನಾಳೆ ದಿನದ ಕೂಟಗಳನ್ನ ಆರಾಧನೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ನಾಳೆ ದಿನತಿನ ಸೈದಿಗಳೇ ಅಭಿಷೇಕ ಮಣ್ಣಿತ್ತಾರೆ, ನಾಳೆ ದಿನದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಕೊಡು. ಆಂಡವರಾಗಿ ದೇವರುಡೆಯ ಪ್ರಸನ್ನ ಎಂದ ಇಡತ್ತಲ್ಲಿ ಎಪ್ಪಳದೂ ನಿರೈಂದಿರುಕ, ಕರ್ತನಾದಂತ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ಯಾವಾಗಲೂ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಲಿ. ಬೋಧಕರ ಆಶೀರ್ವದಿ, ನಮ್ಮ ಬೋಧಕರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ಅವರ ಮೂಲಂ ಇನ್ನೂ ಪೆರಿಯ ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೇಶದಲ್ಲಿ, ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇನ್ನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮಾಡಿ, ಸಭೆಯನ್ನು ಎಲ್ಲೆಯ ವಿರಿವಾಕ್ಕುಂ, ಸಭೆಯ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ, ಸೊನ್ನ ವಾರ್ತೆಗಳಿಂದ ವರ್ಷದಲ್ಲಿ ನೆರವೇರಿ, ನೀನು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ಈ ವರ್ಷ ನೀನು ನೆರವೇರಿಸಿ, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಕರ್ತನ ಕರತಲೇ ಒಪ್ಪು ಕೊಡುಕರೆ, ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ದೇವರ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇವೆ. ದೇವ ಕೃಪೆ ಅವರಲ್ಲಿ ಆಂಡುಗೊಳ್ಳುಂಬಡಿಕಾಗ ಜಪಿಕರೆ, ದೇವರ ಕೃಪೆ ಅವರನ್ನು ಆಳತಕ್ಕಂತೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಒಬ್ಬರು ಇನಿ ಬರುಗರ ಎಂದ ಭಯಂಕರತಲೂ ಬಾಧಿಕಪಡಕೂಡಾದು ಎಂದು ಕರ್ತನ ಕರತಲೇ ಒಪ್ಪು ಕೊಡು. ಇನ್ನು ಮುಂದೆ ಬರಲಿಕ್ಕೆ ಹೋಗುವ ಯಾವ ವಿಪತ್ತುಗಳಿಗೆ ಯಾರು ಒಳಪಡಬಾರದು ಎಂದು ಕರ್ತನ ಕರಗಳಲ್ಲಿ ಇವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಜಪತಿ ಏಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸು ತಂದೆಯೇ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ನನ್ರಿ.